அல்ல. இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றிப் பணிகின்றேன். திருக்குறள் பாயிரவியலினுடைய முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குறளும் ஒரு சுரங்கம். உள்ளே போய் அல்ல 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 திருவள்ளுவர் நமக்கு கொட்டி கொடுக்கிறார். ஏதோ இத்தனை சுரங்கத்தை கடந்தோம் என்பதிலே வெற்றி இல்லை, இத்தனை சுரங்கத்துக்குள்ளும் பயன்பெற்றோம் என்பதிலேதான் வெற்றி என்றபடியால் அதிக தூரம் கடப்பது பற்றி கவலைப்படாதீர்கள். கடக்கிற விஷயத்திலே எடுப்பது பற்றி கவலைப்படுங்கள். திருக்குறளினுடைய அறுத்துப்பாடினுடைய இயல்கள் நான்கு: பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று நான்கு. பாயிரம் என்றால் என்ன என்று நாங்கள் ஏற்கனவே படித்து விட்டோம். ஒரு நூல் என்ன சொல்ல வருகிறதோ அதன் கருத்தை அந்த பாயிரவியலிலே சொல்வார்கள். ஆயிரம் முகத்தான் அமைந்ததாயினும் பாயிரம் அல்லது இல்லது பருமல் அன்று என்று சூத்திரம் பண்ணியிருக்கிறார். ஆகவே இந்த பாயிரவியல் ஆழப்படிக்க வேண்டிய ஒரு பகுதி, மொத்த நூல் பற்றிய விவரத்தை சுருக்கி சொல்லுகிற பகுதி. அதனால்தான் இவ்வளவு காலம் எடுத்து இதை நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது. தமிழர்களுடைய மரபிலே முதல் கடவுள், அடுத்தது இயற்கை, அடுத்தது துறவி. துறவி என்றால் முற்றும் துறந்த துறவி, அதுதான் நீத்தார் என்று இறந்த காலத்தினாலே சொல்லுகிறார். முற்றும் துறந்த துறவி. துறவிகளிலே இருவகைப்பட்டவர்கள், ஒன்று முற்றும் துறந்தவர்கள், மற்றது துறவு நோக்கி முயற்சிக்கிறவர்கள். இங்கே சொல்லப்படுகிற துறவி முற்றும் துறந்த துறவி. ஏன் இந்த வரிசையிலே கடவுள் இயற்கை என்ற வரிசையிலே துறவி வருகிறான் என்றால், இயற்கைக்குள்ளே கடவுள் எல்லா ரகசியங்களையும் பொதித்து வைத்திருக்கிறான். இயற்கைக்குள்ளே எல்லா ரகசியங்களையும் கடவுள் பொதித்து வைத்திருக்கிறான். மிக நுண்மையாக சூக்குமமாக பொதித்து வைத்திருக்கிறான். இந்த உலக படைப்பை எவன் முற்றாக உணர்ந்து கொள்கிறானோ அவனுக்குத்தான் இந்த அறம்பொருள் இன்பம் என்பவற்றினுடைய நுட்பங்கள் புரியும். ஆகவே உலக படைப்பை உணர்கிறவன்தான் இந்த உலகத்துக்குள்ளே பொதிந்திருக்கக்கூடிய அறங்களை எடுத்துக்காட்ட முடியும் என்றபடியால், அறங்களை உலகத்துக்கு எடுத்துக்காட்ட வல்லவனாகிய துறவியை அடுத்த அதிகாரத்திலே துறவியினுடைய சிறப்பை சொல்லுகிறார். துறவிகள் இல்லாவிட்டால் இதுதான் அறம், இதுதான் பொருள், இதுதான் இன்பம் என்ற வகுப்பு நமக்கு தெரியாமல் போய்விடும். பொதுப்பட அறங்களை உணர்வோமே தவிர சிறப்பாக குறிப்பாக அறங்களை உணர்கிற வல்லமையை நாம் இழந்து போய்விடுவோம். அதனாலேதான் துறவிகளை கொண்டு வந்து அடுத்த அதிகாரத்திலே வைக்கிறார். அந்த அதிகாரம் தான் இப்போ நீத்தார் பெருமை என்ற அதிகாரம் படித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் ஒரு மூன்றோ நான்கு குறளிலே துறவிகளினுடைய பெருமையை சொல்லுகிறார். இந்த உலகத்து பெருமைகள் எல்லாவற்றிலும் எல்லா நூல்கள் சொல்லுகிற பெருமையும் துறவியினுடைய பெருமையைத்தான் சிறப்பாக சொல்கின்றது என்று ஒரு மூன்றோ நான்கு குறள் சொல்லுவார். அதற்கு பிறகு இன்னொரு மூன்று குறளிலே துறவியினுடைய அடுத்த மூன்று குறள் படிங்க. உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான், வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான், இந்திரனே சாலும் கரி. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர், செயற்கரிய செய்களாதார். இது அந்த துறவியினுடைய ஆற்றலை சொல்லுகிற குறள். துறவியினுடைய பெருமையை சொன்னார். அது பிறகு துறவியினுடைய ஆற்றல். இந்திரன் கூட அவனுடைய கட்டளைக்கு பணிந்து நின்ற செய்திகளை எல்லாம் சொல்லி அதை சொன்னான். அதற்கு பிறகு வருகிற ஒரு ஐந்து குறள் துறவியினுடைய புலனடக்கம் பற்றி சொல்லுகிறார். அந்த புலனடக்கத்தினாலே வருகிற யோக முயற்சி பற்றி சொல்லுகிறார். அதற்கு பிறகு அந்த யோக முயற்சியினாலே வருகிற தத்துவ உணர்வு பற்றி சொல்லுகிறார். அதுதான் நாங்கள் கடைசியாக படித்த குறள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்ற அந்த ஒரு குறளை வைத்துக் கொண்டு துறவி பெறக்கூடியதாகிய தத்துவ ஞானத்தினுடைய விவரம் சொல்லுகிறார். அதைத்தான் நாங்கள் கடைசி வகுப்பிலே படித்தோம். அந்த குறளினுடைய உரையை விளங்குவதற்காக சற்று
அவர் சொன்ன எல்லைக்கு அப்பாலும் சென்று இந்த தத்துவங்கள் பற்றி படிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. எனக்கு தெரியும், அதை உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக நான் அதை சொல்ல வரவில்லை. அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே போனால்தான் இந்த சின்ன வட்டம் என்ன என்று புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக நான் அன்றைக்கு தத்துவ பற்றி விவரங்கள் ரெண்டு வகுப்பிலே படித்து முடித்தோம். சைவர்கள் தங்களுடைய தத்துவங்களாக 36 தத்துவங்களை வகுத்திருக்கிறார்கள். சாங்கியர்கள் 25 தத்துவங்களை வகுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு புருடன் என்ற தத்துவத்துக்கு மேலே தத்துவம் இல்லை. கடவுள் கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களிலும் ஒரு பகுதியினர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே அந்த 25 தத்துவத்தை மட்டும்தான் வைத்துக் கொண்டு பரிமளலகர் இந்த குரலுக்கு உரை செய்கிறார். இந்த குரலிலே சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகைதறிவான் கட்டே உலகு, இதுதான் குரல். உலகத்தை பூரணமாக தெரிந்து கொண்ட ஒருவன் அல்லது நுட்பமாக தெரிந்து கொண்ட ஒருவன் தான் அந்த உலகத்துக்குள் பொதிந்திருக்கிற ரகசியங்களை தெரிந்து கொண்டு உலகத்துக்கு சொல்லலாம். அவன் யார் என்றால் முற்றும் துறந்த துறவி. அப்ப இந்த குரல் என்ன சொல்ல வருகிறது என்றால், உலகத்துக்குள் பொதிந்திருக்கிற ரகசியம் நம்ம நூலுக்கு இப்போதைக்கு அதுதான் தேவை. நாங்கள் படித்த 36 தத்துவங்கள் என்பது அதற்கு அப்பாற்பட்டது. 36 தத்துவத்துக்குள்ளே இந்த 25 தத்துவத்துக்குள்ளே அதை அனுபவிப்பவனும் அனுபவிக்கிற உலகமும் அடங்கி போய்விடுகிறது. ஆகவே உலகத்துக்குள் பொதிந்த ரகசியத்தை சொல்லுகிற அந்த குரலுக்கு, அந்த குரலை நாங்கள் கற்பதற்கு 25 தத்துவங்கள் போதுமானது என்று பரிமளலகர் நினைக்கிறார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்று கேட்டால், திருவள்ளுவரிடமும் அந்த சிறப்புண்டு, அதற்கு உரை செய்த பரிமளலகரிடமும் அந்த சிறப்புண்டு. எந்த கொள்கையையும் அவர்கள் நிராகரிக்க மாட்டார்கள். இதுதான் என் கொள்கை என்று ஒரு எல்லை வகுத்து கொண்டு மற்றவை எல்லாம் பிழை என்றோ என்னுடையதுதான் சரி என்றோ சொல்லுகிற பழக்கம் திருவள்ளுவருக்கும் இல்லை, பரிமளலகருக்கும் இல்லை. எங்கு எது தேவைப்படுகிறதோ அதை பயன்படுத்துவர், இது இவர்கள் ரெண்டு பேருக்குமான கொள்கை. ஆகவே இன்ன இடத்திலே சித்தாந்த தத்துவம் சொன்னார், ஆகவே சித்தாந்தம் தான் உயர்ந்தது. நமக்கு வேலை என்னவென்றால் சந்தன குச்சியை எடுத்து சாக்கடை குத்துவோம், அது நமக்கு ஒரு பழக்கமாக போய்விட்டது. இந்த கொள்கைகள் லட்சியங்கள் இவற்றையெல்லாம் பொதித்து காட்டுவதற்கல்ல இந்த நூல். அதுல ரொம்ப தெளிவாக பரிமளலகர் இருக்கிறார். முன்பு நீங்கள் உங்களுக்கு படித்தது ஞாபகம் இருக்கும், எண்குணம் என்று வருகிற பொழுது இது இவ்வாறு சைவாகமத்தில் கூறப்பட்டது என்று எழுதினார். அப்ப அவர் சைவரோ என்றால் இந்த குரலுக்கு வந்தோடனே இங்க நம் சாங்கிய தத்துவத்தார் மரபு இது என்று சொல்லுகிறார். எது விளங்கப்படுத்த எது தேவையோ அதை சொல்வதோடு அவர்கள் தங்கள் வேலையை முடித்துக் கொள்வார்கள். கட்சி பிரிக்கிற வேலை அவர்களுக்கு இல்லை. ஆகவே இந்த குரலிலே சாங்கிய தத்துவம் 25 தத்துவம் போதுமானது. உலகம் உலகத்திற்குள் பொதிந்திருக்கிற ரகசியம், இந்த ரகசியத்தை எடுத்துச் சொல்லுகிற ஒருவன். ஆகவேதான் 25 தத்துவங்கள் சொன்னதாகிய சாங்கிய தத்துவத்தை எடுத்துக்கொண்டு இந்த நூலை, இந்த குரலை விளங்கப்படுத்துகிறார் பரிமளலகர். அப்படி தத்துவங்களை உருவாக்கி, அதற்கு பெரியவர்கள் சொல்வார்கள், மாயையிலிருந்து தத்துவங்களை உருவாக்க வேண்டுமா, நேராக மாயையை வைத்துக் கொண்டே இந்த காரியத்தை எல்லாம் இறைவன் முடிக்க முடியாதா என்பதற்கு பெரிய விளக்கம் உள்ளவர்கள் சொல்வார்கள், இப்போ வீட்டிலே இட்லி சாப்பிடுகிறோம், இட்லி என்றால் அதற்கு மூலப்பொருள் அரிசி பருப்பு, இது ரெண்டும் தானே, அரிசியும் பருப்பையும் வைத்து உண்டாக்குகிறோம். அரிசியும் பருப்பும் தானே இட்லி, அப்ப அரிசி பருப்பாவே சாப்பிட்டு விட்டால் என்ன என்றால் அது நமக்கு ஒவ்வாது. அதை பக்குவப்படுத்தி காரண ரூபமாக இருக்கிற அரிசியையும் பருப்பியையும் காரிய ரூபமாக்கி இட்லியான உடனே நாம் சாப்பிட முடிகிறது போல, காரண ரூபமாகிய மாயையை காரிய ரூபமாக்கி தத்துவங்களாக்கி நம்முடைய இயக்கத்துக்கு இறைவன் வழி செய்கிறான். இதுதான் தத்துவங்கள். இந்த தத்துவங்களை சித்தாந்திகள் 3 பகுதிகளாக பிரிப்பார்கள். முதல் சிவதத்துவம் என்று 5, வித்யா தத்துவம் என்று 7, ஆத்ம தத்துவம் என்று 24. இவை எல்லாம் ஒன்று சேர்ந்தால் 36 தத்துவம் வருகிறது.
சிவதத்துவத்திலே இறைவன் இந்த உலகத்தையும் ஆன்மாவையும் இயக்கி ஈடேற்றுவதற்காக சக்தி கலப்பினாலே தான் இறங்குவான். அது ஈஸ்வர் நாதம் பிந்து ஈஸ்வரம் சதாசிவம் ஈஸ்வரம் சுத்தவித்தை என்று ஐந்து தத்துவங்களாக விரியும். அதற்கு பிறகு இதெல்லாம் நம்ம போன வகுப்பிலே சொன்னதுதான், நினைவூட்டலுக்காகவும் புதிதாக யாராவது வந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு சின்ன குறிப்புக்காகவும் சொல்லுகிறேன். இப்போ இறைவன் செயல்படுத்த தயாரான உடனே உயிர் செயல்பட தயாராக வேண்டும். அதுவோ பாடான நிலையில் இருக்கிறது. ஆகவே இறைவன் அதற்கு ஒரு சின்ன அசைவை கொடுப்பான். அது செயல்பட வேண்டும், வினையை அனுபவிக்க வேண்டும். ஆகவே வினையை அனுபவிக்கிறதுக்கான காலத்தை தீர்மானிப்பான். அந்த காலத்திலே அது எந்தெந்த வினையை அனுபவிக்கலாம் என்ற அந்த நிலையை தீர்மானிப்பான். அதற்கு காலம் நியதி என்று ரெண்டு தத்துவங்கள். இப்போ காலம் நியமிக்கப்பட்டு செய்ய வேண்டிய காலம், அது செய்ய வேண்டிய வேலை நியமிக்கப்பட்ட பிறகு வேலை செய்கிறவரை எழுப்பிவிட வேண்டும். அது ஒரு சின்ன அதற்கு கிரியாசக்தி கொடுப்பதற்காக அசைப்பான். அது கலை தத்துவமாக மாறும். அந்த கலை வந்தவுடனே, ஒரு அசைவு வந்தவுடனே அதற்கு அறிவு செயல்பட தொடங்கும், வித்யா தத்துவம் தொடங்கும். அந்த அறிவு வந்தவுடனே விருப்பம் உண்டாகும், அது அராக தத்துவமாக மாறும். இப்போ காலம் நியதி கலை வித்தை அராகம் புருடன் மாயை என்கின்ற இவை சேர ஒன்று சேர வித்தியாதத்துவம் ஆன்மா இயங்குவதற்கு தயாராகிவிடும். இறைவன் இயக்க தயாராகி விடுவான், ஆன்மா இயங்க தயாராகிவிடும். இனி அது இயங்குவதற்கான விடயங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் ஆத்ம தத்துவங்கள் என்று சொல்வார்கள். அது இயங்குவதற்கான விடயங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதை தனு கரண புவன போகம் என்று சொல்வார்கள். தனு என்றால் உடம்பு, கரணம் என்றால் அது கூட்டப்பட்ட கருவிகள், புவனம் என்பது அது வாழிடம், போகம் என்பது அனுபவம். இவை கிடைத்தவுடனே கண்மத்தை ஆன்மா அனுபவிக்க தொடங்கும். இதுதான் சித்தாந்திகள் சொன்ன அந்த 36 தத்துவ வகை. அந்த 36 தத்துவ அமைப்பு சிவத்திலே தொடங்கி பிருதிவி என்பது நிலம், நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் என்று நாங்கள் கடைசி ஐம்பூதங்கள் வருகிறோமே அது வரைக்குமான தத்துவங்களை நாங்கள் படித்தோம். சாங்கியர்கள் 25 தத்துவங்கள் இன்றைக்கு எழுதப்பட்டிருப்பது அதுதான். 25 தத்துவங்களைத்தான் அவர்கள் கொள்வார்கள். மூலப்பகுதி என்பது மாயை அவர்களுக்கு. அதுக்கு மேலே அவர்கள் தத்துவத்தை பற்றி சிந்திக்கவில்லை. புருடன் என்ற ஒன்று இருக்கிறது, அது தனியே ஆத்மா, அது அதை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். புருடன் என்ற ஒன்று இருக்கிறது. இனி இதனுடைய அனுபவத்துக்காக மாயையிலே அவர்களுடைய அமைப்பின்படி, நீங்கள் அது அந்த போட்டிலே பார்த்தால் தெரியும், மூலப்பகுதி மாயை. அந்த மாயா தத்துவத்திலே இருந்து புத்தி தத்துவம் அவர்களுடைய அமைப்பின்படி அது தோன்றும். புத்தி தத்துவத்திலே இருந்து அகங்காரம் தோன்றும். நாங்கள் அன்றைக்கு படித்த ஞாபகம் இருந்தால் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றுதான். மூலப்பகுதியிலே இருந்து புத்தி தத்துவம் தோன்றி, புத்தி தத்துவத்திலே இருந்து அகங்கார தத்துவம் தோன்றி, அதிலே இருந்து தன்மாத்திரைகள் சுவையொளி உருவோசை நாற்றம் என்ற தன்மாத்திரைகள் ஐந்தும் தோன்றும். அந்த தன்மாத்திரைகளிலே இருந்து அகங்காரத்திலே இருந்து மனம் தோன்றும். தன்மாத்திரைகளிலே இருந்து சுவையொளி உருவோசை நாற்றம் ஓசை என்கின்ற அந்த ஐந்தும் தோன்றி, அதிலே இருந்து பூதங்கள் தோன்றி, அதற்கு பிறகு அறிவு கருவிகள் அறிவு கருவிகளும் செயல் கருவிகளும் தோன்றும். கடைசியாக பஞ்சபூதங்கள் தோன்றும். இதுதான் அவர்களுடைய அமைப்பு. இந்த அமைப்பை வைத்துக் கொண்டுதான் பரிமளகர் இந்த குரலுக்கு உரை செய்கிறார். அன்றைக்கு நாங்கள் முதல் வாசித்தோம், அது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. இப்ப தத்துவம் தெரிந்து விட்டபடியால் இனி நாம் அதை படி வாசித்தால் ஓரளவு விளங்கும். முதல் இப்ப கூட கொஞ்சம் சிக்கல் இருக்கும், அதை ஒரு தரம் நாம பார்த்த பிறகு தெளிவாகிவிடும். ஆகவே இன்றைக்கு சுவையொளி ஊர்வோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெளிவான் கட்டிய உலகுக்கான உரையை பரிமேலழகர் படி படிப்போம். நீங்கள் உரையை வாசிங்கள். சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெளிவான் கட்டே உலகு. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை. சுவையும் ஒளியும் ஊறும் ஓசையும் நாற்றமும் என்று சொல்லப்பட்ட தன்மாத்திரைகள் ஐந்தனது கூறுபாட்டையும் தெரிவான் கட்டே உலகு. ஆராய்வான் அறிவின் கண்ணதே உலகம். அவற்றின் கூறுபாடவன, அதாவது உலகம்
என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டோம். உலகத்துக்குள் இருக்கிற அறம்பொருள் இன்பங்களை அறியப் போகிறோம், அதை துறவிகள் அறியப்பட போகிறார்கள். அப்படியானால் உலகம் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும். அது யாருக்கு தெரியும் என்றால், இந்த ஐந்தினுடைய வகை தெரிகிற முயற்சி உள்ளவனுக்குத்தான் தெரியும். இப்ப கூட அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு நினைப்பு வரும், இப்ப நாங்க திருக்குறள் படிச்ச உடனே இந்த ஐந்தின் வகை எங்களுக்கும் தெரிந்து விட்டதே, அப்போ எங்களுக்கும் உலகம் பயப்பட்டு விடுமா என்று கேட்டால், நாங்கள் அறிவோம், உணர மாட்டோம், அவர்கள் உணர்வார்கள். இதுதான் வித்தியாசம். புஸ்தகமாக படிப்பாக படித்து விட்டோம், அவ்வளவுதான். படிப்புக்கும் அனுபவத்துக்குமான தூரம் நான் பல தரம் சொல்லி இருக்கிறேன், அது ரொம்ப தூரமான விஷயம். அதை உணர்ந்தவர்கள் அவர்கள். அதை எப்படி உணர்கிறார்கள் என்பதை பரிமாளலகர் சொல்ல போகிறார். அவற்றின் கூறுபாடவன பூதங்கட்கு முதலாய அவைதாம் ஐந்தும், அவற்றின் கண் தோன்றிய அப்பூதங்கள் ஐந்தும், அவற்றின் கூறாகிய ஞானேந்திரியங்கள் ஐந்தும், கண்மேந்திரியங்கள் ஐந்தும் ஆக இருபதுமாம். கூறுபாடு என்று தொடங்க, ஏனென்றால் அந்த குறளை நீங்கள் கவனித்தால் தெரியும், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தின் வகை. இந்த வகை என்றால் கூறுபாடு என்று அதற்கு பரவல் சொல்றாங்க. இதை எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை முதல் தெரிந்து கொள்வது. இந்த சுவையொலி உருவோசை நாற்றத்தில் இருந்துதான் கீழே மற்ற விஷயங்கள் தோன்றுகின்றன, மேலே அதை உணர்கிறதாகிய பொருள்கள் இருக்கின்றன. அவை இடைப்பொருள் ஒன்றை எடுத்துக்கொண்டு மேலும் கீழும் விளங்கப்படுத்துகிறார். அப்ப இந்த பிரிவுகள், மேலும் கீழும் இருக்கிற பிரிவுகளைத்தான் வகை என்று சொல்லுகிறபடியால், இப்பொழுது முதல் வகை என்றால் என்ன என்று சொல்ல போறார். ஒவ்வொரு சொல்லுக்குள்ளும் பரிமாளலகர் நுழைகிறார், அதை புரிந்து கொள்கள். இந்த ஒரு குறள் தான் கொஞ்சம் புத்திக்கு வேதனை தருகிற, சில நேரத்தில் வேதனையாகவும் இருக்கும், விரும்பினவர்களுக்கு விருந்தாகவும் இருக்கும். அப்போ இந்த வகை என்ற சொல்லை, இந்த ஐந்து தன்மாத்திரைகளை வைத்து பிரிக்கப்பட்டிருக்கிற வகையை சொல்ல வேண்டும் என்று நினைத்துத்தான் அதை சொல்ல தொடங்குகிறார் உரை குறிப்பிலே. அவற்றின் கூறுபாட ஆவன பூதங்கட்கு முதலாகிய அவைதான் ஐந்தும், வாசித்து முடிப்போம், அதுக்கு பிறகு ஒவ்வொரு இடமா விளங்குவோம். கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை கேளுங்கள். அவற்றின் கண் தோன்றிய அப்பூதங்கள் ஐந்தும், அவற்றின் கூறாகிய ஞானேந்திரியங்கள் ஐந்தும், கண்மேந்திரியங்கள் ஐந்தும் ஆக இருபதுமான். வகை தெரிவான் கட்டு என உடம்போடு புணர்ந்ததனால் தெரிகின்ற புருடனும், அவன் தெரிந்த கருவியாகிய மான் அகங்கார மனங்களும், அவற்றுக்கு முதலாகிய மூலப்பகுதியும் பெற்றாம். தத்துவம் இருபத்தைந்தனையும் தெரிதலாவது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, இது ஒரு நுட்பமான பகுதி படிக்கிறோம். நுட்பமான பகுதிகள் படிக்கிற பொழுது புத்தியிலே அசைவிருக்கப்படாது, ரொம்ப முக்கியம். கற்பித்தல் முறை சொன்ன பொழுது நம்முடைய பெரியவர்கள், இப்பெல்லாம் அப்படி இல்லை, கற்பிக்கிற மாணவன் எப்படி இருக்க வேணும் என்றால் சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி என்று ஒரு இலக்கண சூத்திரம் இருக்கிறது. ஒரு ஓவியத்திலே ஒரு படத்தை வரைந்து விட்டால் அது எப்படி அசையாமல் இருக்குமோ அப்படி அசையாமல் இருந்து பாடம் கேட்க வேண்டும் என்பது சட்டம். இதெல்லாம் ரொம்ப பழைய கதை சார், இதெல்லாம் எங்களுக்கு சொல்லாதீங்க. ஏன்னா இப்ப எல்லாம் வெளிநாடுகள்லே ஆசிரியர் படிப்புகிற பொழுது மாணவன் சிகரெட் குடித்து கொண்டு பாடம் கேட்கிறான். வெளிநாடுகள் அது நடக்கும், அதெல்லாம் தடை செய்ய முடியாது, ஏன்னா மனித உரிமையை மீறலாம். காலுக்கு மேலே கால் போடுவான், இன்னொரு அங்க பக்கத்துல ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருப்பான். ஆசிரியர் இதுகளையெல்லாம் சகித்து பாடம் சொல்ல வேண்டும், அவருக்கு தான் ஐம்புடன் ஒன்ற வேண்டும். இப்படி ஒரு நிலைமை அங்கே. எங்களுடைய கல்வி மரபிலே அது இல்லை. என்னுடைய ஆசிரியர் சொல்வார், நான் திருக்குறள் படித்த ஆசிரியர் சொல்வார், அவருடைய ஆசிரியர், அவர் ஒரு பெரிய இலக்கண புலி, கணேசையர் என்று தொல்காப்பியத்துக்கு உரை குறிப்பு எழுதினவர், என்னுடைய ஆசிரியருடைய ஆசிரியர். அவர் பாடம் சொல்லுகிற பொழுது ஆலமரத்துக்கு கீழே இருந்துதான் பாடம் சொல்வாராம். இது முந்தையும் சொல்லியிருப்பேன். பாடம் சொல்லுகிற பொழுது ஆலமரத்துக்கு கீழே எல்லாரையும் மாணவர்களை உட்கார வச்சு பாடம் சொல்வாராம். ஆலம்பரம் பழுக்கிற காலத்திலே அந்த பழத்திலே மிக்கிற எறும்புகள் ஒவ்வொன்றாக விழுமா, யாரும் மாணவர்கள் எறும்பு விழுந்ததுன்னு கையை தட்டினா அவருக்கு கோபம் வந்துருப்பான். அது விழுந்தா சகிச்சு கொண்டு அப்படியே இருந்து பாடம் கேட்க வேண்டும். அது அதை அவர் இதெல்லாம் ஒரு அராஜகம் என்று நினைக்காதீர்கள். ஏனென்றால் உடம்பினுடைய எந்த சின்ன அசைவும் புத்தியை அசைக்கிறது. அது நீங்க நல்லா நினைச்சு கொள்ளுங்க. இப்ப நான் கையை எப்படி ஆட்டுகிறேனா, கையை ஆட்டினால் என்னுடைய புத்தியிலே அது பதிவாகிறது. ஆகவே புத்தியினுடைய முழு ஈர்ப்பிலே இது ஒரு பகுதியை இழுக்கிறது, இது ஒரு பகுதியை இழுக்கிறது. எந்த கால் ஆட்டுகிறேனா அங்கே என் புத்தி போகிறது.
உடம்பு அசையாமல் இருந்தால் புத்தி ஒரு விஷயத்தை கேட்க கூர்மைப்படும். அதனால் தான் அப்படி இருக்க சொன்னார்கள். ஒன்றும் அந்த மிரட்டுறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை. ஒரு ஒரு தையல் ஊசியிலே நூல் கோக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்படி கோப்பீர்கள்? கதைச்சு பேசி எப்படி எப்படி என்று யாராவது கோக்க முடியுமா? ஊசியை இப்படி பிடித்தால், நூலை இப்படி பிடித்தால், கண் கை காது இதெல்லாம் சேர்ந்தால்தான் நூல் உள்ளே போகும். நான் பாட்டு பாடி சிரித்து ஆடி நூல் கோக்க முடியாது. அதுபோலதான் உண்மையான கல்வி கற்கிற பொழுது அசைவின்றி கேட்டால்தான் அது உள்ளே போகும். இல்லாவிட்டால் நூல் போகும், உள்ளே போகாது. அதுதான் பிரச்சனை. நூல் போகும் என்றால் நம்மை விட்டு நூல் போகும். உள்ளே போக வேண்டுமானால் அசைவாட்டம் இல்லாமல், சில எல்லா விஷயத்தையும் அப்படி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சில விஷயங்கள் கட்டாயம் அப்படி படிக்க வேண்டும். அதனால்தான் சித்திரப்பாறையின் அத்தகைய அடங்கி இருவனை இருந்து செல்லெனச் சென்று கேளெனக் கேட்டு இப்படி சூத்திரம் இருக்கிறது. இப்ப எல்லாம் என்ன ஆகுது என்றால் பாடம் விளங்குறதுக்கு முதல் கேள்வி ஆரம்பிச்சு விடுது. என்னுடைய ஆசிரியர் அதுக்கு அனுமதிக்க மாட்டார். பாடத்தை முதல் பூரணமாக படி, முடிவிலே கேள்வி இருந்தால் கேள். ஏனென்றால் நாங்கள் தொடக்கத்திலே கேள்வி கேட்கிற பொழுது பின்னாலே அதுக்கு அந்த கேள்விக்கு விடை புஸ்தகத்திலேயே இருக்கும். அவசரப்பட்டு அதுக்கு நேரம் செலவழிக்க தேவையில்லை என்பது அவருடைய அபிப்பிராயம். நான் இது இவ்வளவுமே சொல்லுகிறேன் என்றால், இப்ப நாங்கள் படிக்கிற இடம் இருக்கிறதே ஊசியிலே நூல் போக்குற இடம். ஆகவே முடிந்த அளவு அசைவுகள், அசைவுகள் உடம்பை மட்டும் சொல்லவில்லை, புத்தி அசைவை நிறுத்தி இதை கேட்டாதான் இது உள்ளே போகும். இப்போ இந்த வகை என்ன என்று சொல்லுகிறார். சுவையொளி ஊரோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் என்பது அதுக்கப்புறம் வரப்போறார். ஒவ்வொரு சொல்லுக்கு விளக்கம் சொல்ல போறார். இந்த வகை என்பது என்ன என்பதைத்தான் இப்போ வாசித்தார். இந்த வகை என்றால் பிரிவு. அது என்ன பிரிவு என்றால், பூதங்களுக்கு முதலான அவைதான் ஐந்தும். இப்ப தத்துவ படம் பார்த்தீர்கள் என்றால் இந்த பூதங்கள் மைய நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் இருக்கிறதே, இது எங்க இருந்து தோன்றியது? அந்த அமைப்பிலே பார்த்தாலும் பொழுது சுவையொளி ஊரு ஓசை நாற்றத்திலே இருந்து தோன்றியது தான் ஐம்பூதம். அது நான் உங்களுக்கு அன்றைக்கு சொல்லியிருப்பேன் என்று நினைக்கிறேன். ஆகாய பூதத்திலே இருந்து சப்தம் சப்தம் தோன்றுகிறது. முதல் அப்படி படிப்போம். ஆகாய பூதம் இல்லாவிட்டால் சப்தம் இல்லை. அடுத்தது காற்று இல்லாவிட்டால் உணர்ச்சி இல்லை. நெருப்பு இல்லாவிட்டால் பார்வை இல்லை. நீர் இல்லாவிட்டால் சுவை இல்லை. மண் இல்லாவிட்டால் வாசம் இல்லை. ஏனென்றால் நாங்க கீழே இருந்து மேல போறோம். அதனாலே எங்களுக்கு இதுல அது தங்கி இருக்கிற மாதிரி இருக்கிறது. உண்மை அதுவல்ல. அதுலேதான் இந்த நிலம் நீர் தீகாற்றாலே ஆகாயம் உருவாகவில்லை, ஆகாயத்தாலே நிலம் உருவாகியது. அதுல ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு குணம், ரெண்டு குணம், மூன்று குணம் என்று இறங்க 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 குணம் கூடும். திருவாசகத்திலே மணிவாசர் அதை சொல்லுவார். வானில் ஒன்றாய் மிருந்தாய் போற்றி, இரண்டாய் மிருந்தால் போற்றின்னு அப்படி பாட்டு வரும். ஆகவே இப்போ இந்த இந்த தன்மாத்திரைகள் அஞ்சிலே இருந்து தோன்றியவை பூதங்கள். அதனால இவர் என்ன சொல்கிறார், பூதங்களுக்கு முதலான அவைதான் ஐந்தும் என்றால் ஐம்பூதங்கள், அதற்கு முதலாக இருப்பது தன்மாத்திரை. அப்ப அது அஞ்சு. மெல்ல நிதானமா வசி. பூதங்கட்கு முதலாகிய அவைதாம் ஐந்தும், அவற்றின் கண் தோன்றிய அப்பூதங்கள் ஐந்தும். பாருங்க, பத்து தத்துவம் வந்துவிட்டது. பூதங்களுக்கு முதலாகிய அவைதாம் ஐந்தும், அவற்றில் தோன்றிய பூதங்கள் ஐந்தும். பத்து தத்துவம் ஆகிவிட்டது. அவற்றின் கூறாகிய ஞானேந்திரியங்கள் ஐந்தும், கண்மேந்திரியங்கள் ஐந்தும் ஆக இருபதுமாம். ஞானேந்திரியம் ஐந்து, கர்மேந்திரியம் ஐந்து, அவற்றின் கூறுகளாக தோன்றுபவை. அப்போ இந்த இருபது தத்துவங்களும் தன்மாத்திரையை அடிப்படையாக கொண்டு தோன்றுகின்றன. அப்ப இந்த ஐந்து வகை தெரிந்து கொள்வது. இப்ப பாருங்க, 24 தத்துவத்தில் 20 தத்துவம் சொல்லிவிட்டார். பூதங்களுக்கு முதலாகிய தன்மாத்திரை ஐந்து, அவற்றில் தோன்றிய பூதங்கள் ஐந்து, அவற்றினுடைய கூறுபாடுகளாகிய ஞானேந்திரியம் ஐந்து, கண்மேந்திரியம் ஐந்து, 20 தத்துவங்கள். இதுதான் அந்த தத்துவங்களினுடைய வகை. இன்னொரு பகுதி இருக்கிறது. வகை தெரிவான் கட்டு என உடம்போடு புணர்ந்ததனால் தெரிகின்ற புருடனும் அவன் தெரிந்த கருவியாகிய மான் அகங்கார மனங்களும் அவற்றுக்கு முதலாகிய மூலப்பகுதியும் பெற்றாம். இப்போ இது ரொம்ப நுட்பமான இடம். புத்தியை கூர்மைப்படுத்தினார் என்று இது புரியாது. திருப்பி திருப்பி நான் சொல்வதற்கு காரணம் அதுதான். இப்ப 20 தத்துவம் சொன்னார் அல்லவா,
சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்து வகை என்றதிலே 20 தத்துவத்தை அடக்கிட்டார். தெரிவான் கட்டே உலகு என்று சொல்றது உடம்போடு புணர்த்தல் என்பது ஒரு உத்தி, அது ரெண்டு வகையா சொல்லுகிறார்கள். இப்போ அது ரொம்ப எல்லா கஷ்டத்தையும் ஒரேதான் அனுபவிக்க கூடாது, பகுதிப்பதியா அனுபவிப்போம். இப்போ இந்த உடம்போடு புணர்த்தல் என்கின்ற உத்தியினாலே என்ன சொல்லுகிறார் என்றால், அது என்னென்றால் ஒன்றை சொல்லி மற்றொன்றை விளங்கப்படுத்துவது, ஒன்றை சொல்ல அதனை தொடர்புடைய இன்னொன்றை உணர வைப்பதுதான் உடம்போடு புணர்த்தல் என்ற உத்தி என்று சொல்வார். வகை தெரிவான் கட்டே உலகு, சுவை, ஒளி, ஊர், ஓசை, நாற்றம் என்ற ஐந்தின் வகை 20 தத்துவமாக பிரிச்சு விட்டோம். வகை தெரிவான் கட்டே உலகு என்றால் இதை தெரிந்து கொள்ளுகிறவன் யார்? புருடன் ஆகிய ஒருவன். வகை தெரிவான் கட்டே உலகு, அவன் எதை வைத்துக் கொண்டு இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்கிறான்? புருடன எதை வைத்துக் கொண்டு தெரிந்து கொள்கிறான்? புத்தியையும் அகங்காரத்தையும் வைத்துக் கொண்டு இவற்றை தெரிந்து கொள்கிறான். இவை எங்கே இருந்து தோன்றின? மாயையிலே இருந்து தோன்றியது, அதுதான் மூலப்பிரகிருதி, மூலப்பகுதி என்று இவர்கள் சொல்லுகிறார். ஆகவே வகை என்றதிலே 20 தத்துவத்தை அடக்கிவிட்டு, வகை தெரிவான் கட்டே உலகு என்பதனாலே, தெரிவான் என்று வந்ததனாலே புருடன் வந்துவிட்டான். அவனுடைய தெரிகருவிகளாகிய புத்தி அகங்காரம் வந்துவிட்டது. இவற்றுக்கு மூலப்பகுதியாக இருக்கிற மூலப்பகுதி வந்துவிட்டது. இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான் உலகம் என்கிறார். திருப்பி ஒரு தரம் இதை படிப்போம், இன்னும் இதில் சொல்ல போகிறார். அவற்றின் கூறுபாடாவன பூதங்கட்கு முதலாகிய அவைதான் ஐந்தும், அவற்றின் கண் தோன்றிய அப்பூதங்கள் ஐந்தும், அவற்றின் கூறாகிய ஞானேந்திரியங்கள் ஐந்தும், கண்மேந்திரியங்கள் ஐந்தும் ஆக 20 வகை தெரிவான் கட்டு என உடம்போடு புணர்ந்ததனால் தெரிகின்ற புருடனும், வகை தெரிவான் கட்டு என்று உடம்போடு புணர்த்ததனால் அந்த உத்தியால் சொன்னபடியால் தெரிவான் என்று ஒருவன் இருக்கிறான். தெரிகின்ற புருடனும் அவன் தெரிந்த கருவியாகிய மான் அகங்கார மனங்களும் அவற்றுக்கு முதலாகிய மூலப்பகுதியும் பெற்றாம். ஆன்மா ஒன்று, ஆன்மாவை அறிய பண்ணுவதாகிய புத்தி அகங்காரம் மனம் என்கின்றவை ஒன்று, இவை தோன்றியதாகிய மூலப்பகுதி என்று சொல்லப்படுகிற மூலப்பிரகிருதி ஒன்று. இவ்வளவற்றையும் நாங்கள் இந்த ஒரு முக்கால் அடிக்குள்ளே பெற்றுக்கொண்டோம் என்கிறார் பிரேமலகர். அதை நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தின், அப்ப அஞ்சு தன்மாத்திரை வந்துட்டது. வகை என்பதிலே பூதம் அஞ்சு வந்து விட்டது, கண்மேந்திரியம் அஞ்சு வந்து விட்டது, ஞான்மேந்திரியம் ஐந்து வந்து விட்டது, 20 தத்துவம் வந்து விட்டது. தெரிவான் கட்டே உலகு என்று சொன்னதுனாலே புருடன் வந்து விட்டான். புருடன் எதை வைத்து தெரிகிறான்? புத்தி மனம் அகங்காரம் வைத்து தெரிகிறான். ஆகவே அவ்வளவும் வந்து விட்டது. புத்தி மனம் அகங்காரம் எதிலே இருந்து தோன்றியது? மூலப்பிரகிருதியிலே இருந்து தோன்றியது. ஆகவே மூலப்பிரகிருதி வந்து விட்டது. மொத்தம் 24 தத்துவத்தையும் அரைவாசி அடியிலே திருவள்ளுவர் சொல்லிவிட்டார் என்கிறார் பரிமளன். இப்ப இது கூர்மப்பட்டவர்கள் இதை வழங்கிக் கொள்வார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான், இதுல என்ன ஒரு சொல்லுக்கு விளக்கம் சொல்ல, வகை தெரிவான் கட்டே உலகு, இந்த வகை தெரிவான் என்ற அளவுக்கு வந்தவுடனேயே 24 தத்துவத்தையும் உள்ளே அடக்கிவிட்டார். மீண்டும் ஒரு தரம் உங்கள் பதிவுக்காக சொல்லுகிறேன், சுவை, ஒளி, உருவோசை, நாற்றம் என்ற ஐந்து தன்மாத்திரை, அந்த தன்மாத்திரையிலே என்று தோன்றுகிற பூதங்கள் ஐந்து, அவற்றின் கூறுபாடலாக இருக்கக்கூடிய ஞானேந்திரியம் ஐந்து, கண்மேந்திரியம் ஐந்து, 20. தெரிவான் என்று சொன்னதனாலே அதை அறிந்து கொள்ளுகிற ஆன்மா புருடன் ஒன்று. அது எப்படி தெரிந்து கொள்ளும்? தன்னுடைய அறிகருவிகளாலே தெரிந்து கொள்ளும். புத்தி மனம் அகங்காரம், இந்த புத்தி மனம் அகங்காரம் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி வரும். மாயையிலே இருந்து வந்தது. மொத்தம் 24 அது தத்துவத்தையும் சொல்லி முடித்து இவ்வளவு தாண்டா உலகம் என்கிறார் திருவள்ளுவர். இதிலே இன்னொரு விளக்கம் சொல்ல போறார், படியுங்க. தத்துவம் 25 தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது. முதல் ஒரு தரம் இவ்வளத்தையும் வாசிச்சு கேளுங்க, அதுக்கப்புறம் சொல்லுகிறேன். தத்துவம் 25 தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றிய தன்மையிற் பகுதியே ஆவதல்லது விகுதி ஆகாது எனவும், அதன் கண் தோன்றிய மானும், அதன் கண் தோன்றிய அகங்காரமும், அதன் கண் தோன்றிய தன் மாத்திரைகளும் ஆகிய 7 தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதியாதலும் த
தன்கண் தோன்றுவனவற்றை நோக்க பகுதியாதலும் உடையனவெனவும் அவற்றின் கண் தோன்றிய மனமும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் பூதங்களுமாகிய பதினாறும் தன்கண் தோன்றுவன இன்மையின் விகுதியே ஆவதல்லது பகுதியாவனவும் புருடன் தான் ஒன்றில் தோன்றாமையானும் தன்கண் தோன்றுவன இன்மையானும் இரண்டும் அல்லவெனவும் சாங்கிய நூலுள் ஓதியவற்றான் ஆராய்தல். இவ்விருபத்தைந்தும் அல்லது உலகென பிரிது ஒன்று இல்லையென உலகினது உண்மையறிதலின் அவனறிவின் கண்ணதாயிற்று. இவை நான்கு பாட்டானும் பெருமைக்கு ஏது ஐந்திரித்தலும் யோக பயிற்சியும் தத்துவ உணர்வும் என்பது கூறப்பட்டது. வாசிச்சு முடிச்சிட்டோம், இனி படிச்சு முடிக்க முயற்சிப்போம். சிதம்பர சக்கரத்தை ஏதோ பார்த்தது என்று ஒரு சொல் சொல்வார்கள், பேய் பார்த்தது போல என்று ஒரு பழமொழி இருக்கிறது. இந்த குரலினுடைய இறுக்கம், உரையினுடைய இறுக்கம் அப்படி ஒரு பிரமிப்பை தருகிறது. சுவையொளி ஊர்வோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை 24 தத்துவம் சொல்லிட்டார். அதனுடைய நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள், வலியுறுத்துவதற்காக கூறியது கூறலாம் என்று அனுமதி உண்டு இலக்கணத்திலே. அப்ப வகை என்ற அளவிலே 24 தத்துவம் சொல்லிவிட்டார். தெளிவான் கட்டே உலகு என்ற 20 தத்துவமும், தெளிவான் கட்டே என்று சொன்னதுனாலே ஒரு 4 தத்துவத்தையும் கொண்டு வந்து 24 தத்துவம் சொல்லிவிட்டார். அது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மொத்தம் 24 தத்துவம் சாங்கியர்களுக்கு. அந்த 24 தத்துவத்தையும் கொண்டு வந்து இந்த முக்கால் அடிக்குள்ளே பொருத்துகிறார். சுவையொளி உரோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை என்பதிலே அதிலே இருந்து தோன்றிய பஞ்சபூதம், அதிலே இருந்து தோன்றிய கண்மேந்திரியம், ஞானேந்திரியம் 20, தெரிவான் கட்டே என்று சொன்னபடியால் ஆன்மா, ஆன்மாவினுடைய அறிவு கருவி 4, அந்த தோன்றியதாகிய மாயை, மொத்தம் 24 தத்துவம் வந்துவிட்டது. இப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், உலகம் இந்த 24 தத்துவத்துக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லவில்லை, இதை தெளிவான் கட்டே உலகு என்கிறார். இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். சுவையொளி ஊர்வோசை நாற்றம் என்ற வகை தான் உலகு என்று பரிமளர் திருவள்ளுவர் வகை தெரிவான் கட்டே உலகு என்கிறார். அப்போ இப்ப வகை படிச்சுட்டோம், 24 தத்துவம் படிச்சோம், இது தெரிதல் என்றால் என்ன என்று பரிமளர் ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டு, எங்கள் புத்திகளிட வேண்டிய கேள்வியை அவர் எழுப்பிக் கொண்டு அதுக்கு பதில் சொல்லுகிறார். இந்த தெரிதல் ஆவது என்ன, இந்த தத்துவங்களை தெரிதல் ஆவது என்ன என்றால், அதுக்கு முதல் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு விஷயத்திலே இருந்து இன்னொரு விஷயம் தோன்றுகிறது. இந்த ஒரு குரல் தான் இவ்வளவு சிக்கல். நீங்க அதுக்கு பிறகு என்னடா இப்படியா என்று யாராவது வந்து பயந்துட வேண்டாம். ஒரு பொருளிலே இருந்து ஒரு பொருள் தோன்றுகிறது. இப்ப மாவிலே இருந்து தோசை தோன்றுகிறது. அப்போ மா பகுதி, தோசை விகுதி, சும்மா இலகுவாக அப்பாவிலிருந்து பிள்ளை தொடங்கினால் அப்பா பகுதி, தோன்றியது விகுதி. அப்ப தோற்றியது பகுதி, தோன்றியது விகுதி. இதை மட்டும் முதல் மனதிலே பதிவு செய்து கொள்ளும். இனி இந்த தத்துவங்களிலே எது பகுதி எது விகுதி என்று ஆராய்ச்சி பண்ணுகிறார். இவ்வளவுதான் விஷயம். இந்த தெரிதல் என்றால் என்ன என்று கேட்டால், இந்த தத்துவங்களிலே எது பகுதியாக இருக்கிறது, எது விகுதியாக இருக்கிறது, எது பகுதியும் விகுதியுமாக இருக்கிறது, எது தனியே நிற்கிறது, பகுதியும் இல்லை விகுதியும் இல்லாமல் நிற்கிறது, இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அதைத்தான் இப்போ வாசித்தோம். நாங்க திருப்பி வாசிப்போம், ஒவ்வொன்றாக வாசிப்போம். தெரிதலாவது தத்துவம் 25 தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றிய தன்மையில், இல்ல அதை எப்படி வாசிக்க வேணும் என்றால், மூலப்பகுதி ஒன்றின் தோன்றியது அண்மையின் பகுதியே ஆவது அல்லது விகுதியாவது அண்மையின். இப்ப இந்த தத்துவத்துல பாருங்க, மூலப்பகுதி இருக்குதே, இங்க நீங்க படம் பாருங்க, மூலப்பகுதியில இருந்து இதெல்லாம் தோன்றி இருக்கிறது. மூலப்பகுதி எதிலையாவது தோன்றி இருக்கிறதா? இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மூலப்பகுதியில இருந்து மான் அகங்காரம் இதெல்லாம் தோன்றது. மூலப்பகுதி ஒன்றிலையும் தோன்றவில்லை. அப்போ மூலப்பகுதி இவையெல்லாம் மூலப்பகுதியினுடைய விகுதிகள். ஆனால் மூலப்பகுதி வேறொன்றினுடைய விகுதி அல்ல. துறவு என்பது லேசான வேலை இல்லை என்பது இது படிச்சோன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம படிக்கவே இதுல வேதனைப்படுறோமே, இது இயல்பா உணர்கிறவனுக்கு எப்படி இருந்திருக்கும். இங்க பாருங்க, இந்த மூலப்பகுதி என்பது அதுக்கு மேல ஒன்றும் இல்லை, அது ஒன்றில் இருந்து தோன்றியதல்ல. இவர்கள் தத்துவத்தின்படி சித்தாந்திகள் அதை வேற விதமா மறுக்கிறார்கள். மூலப்பகுதி தான் இவர்களுக்கு முதல், மூலப்பகுதியில இருந்துதான் மற்ற எல்லாம் தோன்றுகிறது.
ஆகவே மூலப்பகுதி எப்பொழுதும் பகுதியாக இருக்குமே தவிர இன்னொன்றினுடைய விகுதியாக இருக்காது. இது புரிந்து கொண்டீர்களா? இதைத்தான் முதல் வரியிலே சொல்றேன். மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது அண்மையின். இந்த தமிழ் கொஞ்சம் காலத்தால முந்தின தமிழ், அவ்வளவுதான் கஷ்டம். மூலப்பகுதி ஒன்றில இருந்து தோன்றவில்லை, ஆகவே அது எப்பொழுதும் பகுதிதான், அது விகுதியாக ஆகாது. இதைத்தான் முதலடியிலே சொல்லுகிறார். இப்ப படியுங்க. தத்துவம் 25 தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றிய அண்மையில் பகுதியே ஆவதல்லது விகுதி ஆகாது எனவும். இந்த ஒரு அடி புரிந்து கொண்டோமா? மூலப்பகுதி எப்பொழுதும் பகுதியாக இருக்குமே. நான் பகுதி விகுதி சொல்லிவிட்டேன். ஒன்றிலே இருந்து இன்னொன்று தோன்றினால் தோன்றியது விகுதி, தோற்றியது பகுதி. இப்போ மூலப்பகுதியிலிருந்து இவையெல்லாம் தோன்றுகின்றன, ஆகவே மூலப்பகுதி பகுதியாக இருக்கிறது என்று எங்களுக்கு தெரிந்துவிட்டது. மூலப்பகுதி எதிலாவது இருந்து தோன்றியதா என்று கேட்டால் தோன்றவில்லை, ஆகவே அது எது எப்பொழுதும் விகுதி இல்லை. மூலப்பகுதி என்றைக்கும் பகுதியாக மட்டும்தான் இருக்கும். ஒன்று, அதன் கண் தோன்றிய மானும் அதன் கண் தோன்றிய அகங்காரமும் அதன் கண் தோன்றிய தன்மாத்திரைகளும் ஆகிய ஏழும் தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதியாதலும். இதை கொஞ்சம் கவனியுங்க. இந்த படத்தை நீங்க பார்க்க வேணும். மூலப்பகுதி எப்பொழுதும் பகுதி, அது தோன்றுவதையாகிய மானும் அகங்காரமும் தன்மாத்திரைகளும். இங்க பாருங்க, கோடு போட்டு காட்டியிருக்கிறார்களே. மூலப்பகுதியிலிருந்து புத்தி, புத்தி தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம், அகங்கார தத்துவத்திலிருந்து தன்மாத்திரைகள் 5. அப்ப எத்தனை ஆச்சு? 7. இது 5, அது 2, 7. இது எப்படி தோன்றுகிறது என்றால், இப்ப பாருங்க, புத்தி மூலப்பகுதியில இருந்து தோன்றுகிறது. புத்தியில இருந்து அகங்காரம் தோன்றுகிறது. அப்ப புத்தி எப்படி இருக்கும் என்று கேட்டால், மூலப்பகுதியை நோக்க அது விகுதி சொல்றது. இது மேக்ஸ் படிப்பிக்கிற மாதிரி நினைச்சு கொள்ள வேணும். மூலப்பகுதியோட ஒப்பிட்டு மான எது என்று கேட்டால் அது விகுதி. அகங்காரத்தோட ஒப்பிட்டு புத்தியை கேட்டால் அது பகுதி. இந்த 7 ஒன்றை ஒன்று நோக்க ஒன்று பகுதியாகவும் ஒன்னொன்றுக்கு விகுதியாகவும் இருக்கும். முதலை நீங்கள் பார்த்தீர்களானால் மூலப்பகுதி அது பகுதி தான், அது ஒன்றிலிருந்து தோன்றவில்லை. அப்ப அதுக்கு ஒன்றினுடைய விகுதி என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. இதெல்லாம் ஒன்றிலே இருந்து ஒன்று தோன்றுகிறபடியா முதலாவதை நோக்க விகுதியாகும், பின்னதை தோன்ற பகுதியாகும். இந்த 7 பகுதி விகுதி என்கின்ற 2 நிலைப்பாடுகள் உண்டு. மேலோட்டமா இவ்வளவும் புரிஞ்சா போதும். தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதியாதலும், தன் கண் தோன்றுவனவற்றை நோக்க பகுதியாதலும், உடையனவெனவும் அவற்றின் கண் தோன்றிய மனமும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் பூதங்களுமாகிய 16 தன் கண் தோன்றுவன இன்மையின் விகுதியே ஆவதல்லது பகுதியாகாவெனவும். இப்போ திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கடினமான விஷயம் என்றபடியா, மூலப்பகுதி எப்பொழுதும் பகுதிதான், அது விகுதி இல்லை. அதுக்கு பிறகு வருகிற 7 அதுக்கு முன்னதை நோக்க பகுதி, பின்னதை நோக்க முன்னதை நோக்க விகுதி, பின்னதை நோக்க பகுதி. இப்போ ஒரு பாட்டா, ஒரு அப்பா, ஒரு மகன். இந்த அப்பா இருக்கிறாரே, பாட்டாவை நோக்க மகன், மகனை நோக்க அப்பா. உங்களுக்கு புரியுதா? இதை வச்சு ஒன்று விளையாடுவார்கள். ஒரு பாட்டா, ஒரு அப்பா, ஒரு மகன், 2 மாம்பழம் தான் கிடைத்தது, வெட்டாம எப்படி பங்குடுவது, அப்படி ஒரு கணக்கு சொல்லுவார்கள். அந்த 3 பேரை 2 பேராக்கி அப்படி ஒரு கணக்கு சொல்லுவார்கள். நான் சொன்னது சரியோ தெரியவில்லை, ஆக்குவார்கள். இப்போ ஒரு பாட்டா, அப்பா, மகன் என்றால், அப்பா பாட்டாவை நோக்க மகன், மகனை நோக்க அப்பா. இதுதான் இந்த பகுதி விகுதி. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மூலப்பகுதிக்கு அப்பா இல்லை, ஆகவே அது எப்பவுமே அப்பா தான், தோற்றியவர் தான். மற்ற 7 பேரும் தோன்றுகிறார்கள் ஒன்றிலே இருந்து, தங்களில் இருந்து தோற்றுகிறார்கள், ஆகவே அவர் அப்பாவாகவும் இருப்பார், மகனாகவும் இருப்பார். இந்த மிச்ச 16 இருக்கிறதே, அதாவது இங்க கீழே இந்த தன்மாத்திரையிலிருந்து தோன்றியதாகிய பூதங்கள் 5, அது மாதிரி கண்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம் இந்த 16, அதிலே இருந்து ஒன்றும் தோன்றுவதில்லை. முதல் சொன்னேனே இந்த மூலப்பகுதி ஒன்றிலே இருந்து தோன்றுவதில்லை, இந்த 16 ஒன்றும் தோன்றுவதில்லை. ஆகவே இவர்கள் எப்போதும் இந்த 16 விகுதி தான், பகுதியாக மாட்டார்கள். என்றால்
மூலப்பகுதி தோன்றாதபடியா அது எப்பவும் பகுதி. இது ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுகிறபடியா முன்னை நோக்க விகுதி, பின்னை நோக்க பகுதி. இவர்கள் இருந்து ஒன்றுமே தோன்றாதபடியால் இவர்கள் எப்பொழுதும் விகுதி தான், தவிர இவர்கள் ஒன்றுக்கு பகுதி இல்லை. இப்படி பிரித்து தெரிந்து கொள்வதுதான் தெரிதல் என்று விளங்கப்படுத்துகிறார். தத்துவங்களை தெரிதலாவது, வாசிங்க, தத்துவம் 25 தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது. தத்துவம் 25 தெரிதலாவது மூலப்பகுதி ஒன்றில் தோன்றியது. ஒன்றில் தோன்றியது அண்மையில் ஒன்றில் தோன்றியது அடையாளங்கள் போட்டு பிரிக்காதபடியே நீங்க அப்படி வாசிக்கிறீங்க. ஒன்றில் தோன்றியது அண்மையில் மூலப்பகுதி ஒன்றில் தோன்றிய தன்மையிற் பகுதியே ஆவதல்லது விகுதி ஆகாது எனவும், அதன் கண் தோன்றிய மானும் அதன் கண் தோன்றிய அகங்காரமும் அதன் கண் தோன்றிய தன் மாத்திரைகளும் ஆகிய ஏழும் தத்தமக்கு முதலாயதனை நோக்க விகுதியாதலும் தன் கண் தோன்றுவனவற்றை நோக்க பகுதியாதலும். இந்த ஏழுக்கும் அப்பாஸ்தானமும் உண்டு, மகன் ஸ்தானமும் உண்டு. முதலாளுக்கு அப்பாஸ்தானம் மட்டும்தான், மிச்ச 16 மகன் ஸ்தானம் மட்டும்தான். இவ்வளவு நிறைய விஷயம். அவற்றின் கண் தோன்றிய மனமும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியங்களும் பூதங்களும் ஆகிய 16 தன்கண் தோன்றுவன இன்மையின் விகுதியே ஆவதல்லது பகுதியாகாவெனவும், புருடன் தான் ஒன்றில் தோன்றாமையானும் தன்கண் தோன்றுவன இன்மையானும் இரண்டும் அல்லவெனவும். இந்த பக்கத்தில் ஒருத்தருக்கு இவ்வளவும் சொல்லிட்டோம், ஒன்று பகுதி, ஒன்று பகுதியும் விகுதியும், மற்றது விகுதி. இந்த பக்கத்தில் தனியும் ஒரு ஆள் எழுதி வச்சிருக்கீங்களே புருடன் என்றால், அவர் ஒன்றிலிருந்து தோன்றியவரும் அல்ல, அவரில் இருந்து ஒருத்தர் தோன்ற போறதும் அல்ல. ஆகவே அவர் என்றைக்கும் பகுதியும் ஆகார், விகுதியும் ஆகார். இப்படி பிரித்து தெரிந்து கொள்வதைத்தான் தெரிதல் என்ற சொல்லாலே திருவள்ளுவர் குறிப்பிட்டார் என்கிறார் பரிமாள் அழகர். எனவும் சாங்கிய நூலில் ஓதியவற்றான் ஆராய்தல் இவ்விருபத்தைந்து அல்லது உலகென பிரிது ஒன்று இல்லையென. இந்த 25 தத்துவத்துக்குள்ளேதான் உலகம் அடங்கி போய்விடுகிறது. மொத்தம் நாங்கள் வாழ்கிற எங்களுடைய உடம்பு கருவிகள் இதெல்லாம் அடங்கு போகிறபடியால் இதை தெரிந்ததுதான் உலகை தெரிந்து கொள்வது. ஆகவே இதை தெரிந்தவனுடைய புத்தியிலேதான் உலகம் இருக்கிறது என்கிறார். இவ்விருபத்தைந்து அல்லது உலகென பிரிது ஒன்று இல்லையென உலகினது உண்மையறிதலின் அவனறிவின் கண்ணதாயிற்று. இவை நான்கு பாட்டானும் பெருமைக்கு ஏது ஐந்தவித்தலும் யோக பயிற்சியும் தத்துவ உணர்வும் என்பது கூறப்பட்டது. முதல் 3 குறளிலே துறவிகளுடைய பெருமை சொன்னார். பெருமைக்கு என்ன காரணம் என்று 4 குறளிலே சொல்லுகிறார். ஒன்று புலனடக்கம், புலனடக்கத்தால் ஏற்படுவதாகிய யோக பயிற்சி, யோக பயிற்சியால் ஏற்படுவதாகிய தத்துவ ஞானம். புலனடக்கத்துக்கு 2 குறள் வைத்தார். அப்ப 4 குறள்ல இவ்வளவு விஷயம் சொல்லிவிட்டார். இப்போ ஒரு கடல் கடந்த திருப்தி, கடந்தோமா இல்லையா என்பது வேறு, இவ்வளவும் புரிந்து கொண்டாலே போதும். அதாவது நான் யாராவது திருக்குறள் தெரியும் என்று சொன்னால் நான் உடனே இந்த குறளை எடுத்து கொடுப்பேன், இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க என்று சொல்லுவேன். இந்த குறள் விளங்கப்படுத்திட்டு அவனுக்கு திருக்குறள் பூரா விளங்குதுன்னு அர்த்தம். ஏனென்றால் இப்ப படிச்ச அளவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னையா புத்திய போட்டு இந்த கசக்கு கசக்கிறார். நான் எப்பவும் சொல்றது உண்டு, இந்த மலைப்பாம்பு என்ன விற்கிறவனு ஒருத்தர் முந்தைய காலத்துல அதை விற்பான். மலைப்பாம்பு எங்கேயாவது சந்தையில அதுல அந்த சின்ன சின்ன குப்பியில கொண்டு வச்சு அதை பத்தி விளக்கம் சொல்லுவான். அது அது என்னென்ன செய்யும் எது செய்யும் எல்லாம் என்னமோ எல்லாம் சொல்லுவான். இடையில ஒரு தரம் எல்லாரும் ஒரு தரம் ஜோரா கைதட்டு போவான். கைதட்டுறது ஏன் கேட்டு வாங்குறதுன்றா களைச்சு போயிருப்பார்கள் என்று தெரியும். ஆகவே எல்லாரும் கைதட்டி உற்சாகமாகுங்க. இப்ப நானும் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கைதட்டு இந்த விஷயத்தை விளங்கப்படுத்தியதுக்காகவோ அல்லது உங்களுக்கு விளங்கிவிட்டதற்காகவோ அல்ல, சோர்வு நீக்குவதற்காக என்று அறிக. இப்போ இது முழுசா ஒரு தரத்துல விளங்காது, அது அதை முதல் விளங்குங்க. இதெல்லாம் எனக்கு பூர்ணமா விளங்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம், துறவிக்கு விளங்க வேண்டிய விஷயம். அதை புத்தியால ஓரளவு தொட்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு தெரிய வேண்டியதை சுருங்க சொல்லுகிறேன், பரிமளரை விட்டுட்டு நான் சொல்லுகிறேன். என்னவென்றால் உலகம் தத்துவங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல். இந்த தத்துவ தோற்றம் தன்மாத்திரைகளிலே இருந்து பூதங்களாக கீழேயும் ஞானேந்திரியங்கள் கண்மேந்திரியங்கள் போன்று கீழே பிரிகிறது.
இதை அனுபவிக்க ஒருவன் இருக்கிறான், அது ஆன்மா. அந்த ஆன்மாவுக்கு அறிகருவியாகிய மூன்று இருக்கிறது, இவை மாயையிலிருந்து தோன்றுகிறது. மொத்த உலகம் என்றது இவ்வளவுதான். பிறகு இதுல எது தனியே நிற்கிறது, எது கலந்து நிற்கிறது, எது தனியே கீழே நிற்கிறது, எது கீழேயும் இல்லாமல் மேலேயும் இல்லாமல் நிற்பது என்று தெரிந்து கொள்வது தெரிதல். இவ்வளவும் போதும், இதுக்கு மேல நாம உள்ளே நுழைய வேண்டாம். இதுதான் உலகம். இப்ப நாங்க உலகத்தை படைத்த கடவுளை படைத்தோம், கடவுள் படைத்த இயற்கையை படைத்தோம். இயற்கைக்குள்ளே இருக்கிற அறங்களை தெரிய வேண்டுமானால் உலகம் தெரிய வேண்டும். உலகம் யாருக்கு தெரியும் என்றால் நமக்கு தெரியாது, தத்துவ ஞானிக்கு தெரியும். தத்துவ ஞானிக்கு தெரிகிற உலகம் இப்படி தெரிகிறது, இப்படி தெரிகிறது. எங்கே தெரிகிறது? அவன் புத்தியிலே தெரிகிறது. அதனால் தான் சொல்லுகிறார், அவனுடைய புத்தியிலே தான்டா உலகம் நிற்கிறது. தத்துவ ஞானியினுடைய புத்தியிலே தான் தத்துவங்களாக உலகம் விரிந்து நிற்கிறது. அவன் அதை பிரித்து பகுத்து வைத்திருக்கிறான். அப்படி தெரிந்தபடியால் தான் உலகத்துக்குள்ளே எங்கெங்கே எந்தெந்த மூலையிலே அறங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு துறவி அதை வகுத்து வகுத்து எடுத்து நமக்காக தனித்து தருகிறான். அப்படி தந்தவர்களே ஒருவர் தான் திருவள்ளுவர். இவ்வளவும் தெரிந்து கொள்ளும். இதுக்கு மேலே இந்த திருக்குறள் நீங்கள் மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை. தத்துவம் படித்ததனாலே தத்துவ விருப்பம் வந்திருந்தால் அதற்கு நூல்கள் பல இருக்கின்றன. நம்முடைய தமிழர்களுடைய அறிவுத்துறை என்பது தத்துவத்துறை தான். அன்றைக்கு படிச்சளவிலே உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும், அது தனியே படிக்க வேண்டிய விஷயம். குரல் அளவிலே இந்த அளவிலே என்றால் நாம் ஒரு தொடர்பு இல்லாமல் படித்துக் கொண்டு போகக்கூடாது. கடவுளை சொன்னார், கடவுளால் படித்த உலகம், உலகத்திலே இருக்கக்கூடிய இயற்கை, இயற்கைக்குள்ளேதான் அறங்கள் பொதிந்து கிடக்கின்றன. அப்ப இயற்கையை எவன் பகுத்து அறிவானோ அவனுக்குத்தான் அறம் என்றால் என்ன என்று தெரியும். முற்றும் துறந்தவன் தான் தத்துவமாக உலகத்தை பிரித்து பார்த்து எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று கணிப்பான். ஆகவே அந்த துறவியினுடைய அறிவிலேதான் இந்த உலகம் நிற்கிறது என்பதோடு இந்த குறளை முடிக்கிறார். இப்ப இந்த நீத்தார் பெருமையிலே அவர் சொல்ல வந்தது நீத்தாருடைய பெருமையே பெருமை, மூன்று குறள். அதற்கு பிறகு நாலு குறளில் ரெண்டு குறளிலே நீத்தாருக்கு ஏன் பெருமை வந்தது என்றால் அவனுடைய புலனடக்கத்தாலே பெருமை வந்தது, ரெண்டு குறள். அதுக்கு அடுத்த குறளில் என்ன சொல்ல வருகிறான் என்றால் அந்த புலனடக்கத்தாலே அவனுக்கு கிடைத்த பெருமை என்னவென்றால் அவனுக்கு யோக முயற்சி உண்டாகிறது. அதை ஒரு குறள்ல சொன்னார், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். அதுக்கு அந்த குறள்ல என்ன சொல்றே, அங்கே செயற்கரிய என்று சொல்வது யோக முயற்சியை என்று பரிமாறி எழுதினார். அப்ப புலநடக்கன் வந்தால் யோக முயற்சி வந்துவிடும், யோக முயற்சி வந்துவிட்டால் தத்துவ ஞானம் வந்துவிடும், தத்துவ ஞானம் வந்துவிட்டால் உலகம் தத்துவங்களாக பிரிந்து தெரியும். ஆகவே உலகத்தின் மூலையிலே எங்கெங்கே எல்லாம் அறப்பொதிவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு துறவி வெளியிலே சொல்லுவான். அதனால் தான் துறவிக்கு முக்கியத்துவம். அவன் இல்லாவிட்டால் அறப்பிரிவுகள் உலகத்திலே உருவாகாது. நான் சொல்வது முற்றும் துறந்த துறவியை. இன்றைய துறவிகளை மனதிலே வைத்துக் கொண்டு நீங்கள் குழம்பி போகாதீர்கள். ஆகவே திருவள்ளுவர் அதை தெளிவுபடுத்தி சொல்லி இந்த குறளோடு அவனுடைய தத்துவ ஞான விஷயத்தை சொல்லி முடிக்கிறார். இனி அடுத்த குறளுக்குள்ளே நாங்கள் போகலாம். நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நிறைமொழி மாந்தர் பெருமை நிறைந்த மொழியினை உடைய துறந்தாரது பெருமையை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நில உலகத்தின் கண் அவர் ஆணையாக சொல்லிய மந்திரங்களே கண்கூடாக காட்டும். நிறைமொழி என்பது அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப்பயன்களை பயந்தே விடும் மொழி. காட்டுதல் பயனான் உணர்த்துதல். இந்த தொடர்பிலே விளக்கம் சொல்லுகிறேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் நீங்க மறந்துட வேணும். இதுவரை சொன்ன விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். வீட்டிலே நாய் இருந்தால் இந்த கிராமங்கள்ல இந்த பையங்கள் என்ன செய்வார்கள், நாயை தூக்கி குளத்துக்குள்ளே அறிவார்கள். அது கொஞ்ச நேரம் திக்குமுக்காடி மூழ்கி ஒரு மாதிரி நீந்தி வெளியில வந்த உடனே இந்த மேல இருக்கிற தண்ணி முழுசா போகணும்ன்றதுக்காக ஒரு தரம் இப்படி உதறும். இப்ப நீங்களும் அப்படி ஒரு தரம் உதறிக்கொள்ள வேண்டும். உங்களை தூக்கி தத்துவ குளத்துக்குள்ளே போட்டு மூழ்கி அடிச்சு அப்படி கொஞ்சம் வெளியில கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீர்கள். இப்போ ஒரு ஒரு உதறு உதர்னீர்கள் தான் தத்துவ ஞானம் போய்விடும். ஏன்னா அது புத்திக்குள்ளே நின்றால் ரொம்ப கஷ்டம். அது வர வேண்டிய பருவத்திலே வர வேண்டிய காலத்திலே எல்லாருக்கும் வரும். அதை மட்டும் நீங்க நம்பலாம். இப்போ வெளியில வந்து விட்டோம். வெளியில வந்தா கேள்வி தொடங்குகிறது. இந்த பரிமாளருடைய சிறப்பு நம் மனதில் வர வேண்டிய கேள்வியை அவர் உண்டாக்கி கொண்டு சொல்லுவார்.
துறவிகளுடைய பெருமை சொன்னார், சரி. அந்த பெருமைக்கு காரணம் அவனுடைய புலனடக்கம் சொன்னார், சரி. புலனடக்கத்தாலே என்ன விளையும் என்றால் யோக முயற்சி விளையும் சொன்னார், சரி. யோக முயற்சினாலே என்ன பயன் கிடைக்கும் என்றால் யோக அறிவு பெற்றவனுக்கு தத்துவ ஞானம் வந்துவிடும், சரி. அவன் தான் உலகத்திலே அறம் இது என்று சொல்வான், சரி. இப்ப இந்த இடத்துல குரல் முடிய வேண்டும். 10 குரல் சொல்ல வேணும்ன்றதுக்காண்டி மிச்ச 4 குரல் சொல்ல வேணுமா? இதுக்கு பிறகு என்ன சொல்ல போறாரு? அடுத்த கேள்வி, சரி, நீ சொன்னது சரி, அதாவது புலனடக்கம், யோக பயிற்சி, தத்துவ ஞானம் வந்து விட்டது. இது உண்மையா வந்தவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுதான் அடுத்த கேள்வி. இப்ப நான் சொன்னதை வச்சுக்கொண்டு உங்களிலேயே 4 பேர் நாளைக்கு ஊர்ல போய் எனக்கு தத்துவ ஞானம் வந்து விட்டது, ஒரு காவியை கொடுக்க வேண்டியது, கையை எப்படி பிடிக்க வேண்டியது, தத்துவ ஞானம் வந்து சொன்னா அதை நம்ப வேண்டி வந்துடுமே, என்ன திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. அப்ப தத்துவ ஞானம் வந்தவனை கண்டுபிடிப்பதற்கான வழி சொல் என்று கேட்டான். அதுக்கு அடுத்த குரல் வைக்கிறான். அந்த குரலை நீங்க எவ்வளவு தூரம் தொடுத்து கொண்டு போறார், மாலை தொடுக்கிற மாதிரி தொடுக்கிறார் பாருங்க. தத்துவ ஞானம் வந்து விட்டது, ஒருவன் தத்துவ ஞானம் வந்தவன் அவன் சொன்னா தான் அதுதான் அறம். சும்மா ஒருத்தன் சொல்றான் எனக்கு தத்துவ ஞானம் வந்து விட்டது, இது அறம் என்று சொல்லி அப்படி நிறைய பேர் டிவியில விளம்பரத்துல எல்லாம் சொல்லுகிறான். அப்ப உண்மை தத்துவ ஞானியை கண்டுபிடிப்பதற்கான வழி என்ன என்பதற்கு அடுத்த குரல் சொல்லுகிறார். அதுதான் இந்த குரல். குரலை மட்டும் வாசிங்க. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி துறவிக்கு ஒரு பெயர் சொல்லுகிறார், நிறைமொழி மாந்தர் என்கிறார். நிறைமொழி மாந்தர் பெருமை உலகத்து நிலத்து மறைமொழி காட்டிவிடும். உண்மையான துறவியை எப்படி கண்டுபிடிப்பது என்றால், அதுக்கு இவர் சொல்லுகிறார் என்றால், அவன் சொல்லுகிற வார்த்தை அவனை நிரூபிக்கும். ரொம்ப இது லேசா, இனி புத்திய நீங்கள் இந்த இறுக்கம் விட்டுடலாம். லேசா சொல்லுகிறார் என்னவென்றால் பாருங்க, ஒரு துறவியை எப்படி கண்டுபிடி, அவன் வார்த்தையை வைத்து கண்டுபிடிக்கலாம். எப்படி அந்த வார்த்தைக்கு என்ன சிறப்பு என்ற உடனே அவர்களுக்கான ஒரு சிறப்பு சொல்லுகிறார். துறவியைக்கு துறவி என்று சொல்லாமல் நிறைமொழி மாந்தர் என்கிறார். உங்களுக்கு தெரியும், அவர்கள் நிறைமொழி மாந்தர், எனவே நாங்கள் எல்லோரும் அர்த்தாவத்தி நியாயம் என்று ஒன்று இருக்கிறது. பாதியை வைத்துக் கொண்டு பாதியை கண்டுபிடிப்பது, அதுக்கு இன்னொரு முறையும் சொல்வார்கள், பாரிச இடம் என்றும் ஒன்று சொல்வார்கள். மிச்சத்தை வைத்துக்கொண்டு கண்டுபிடிப்பது. இப்ப துறவிகள் எல்லாம் நிறைமொழி மாந்தர் என்றால் நாங்கள் எல்லாம் யார்? குறைமொழி மாந்தர். ஒத்துக்கொள்வோமா? எங்களை பற்றி எங்களுக்கு எவ்வளவு பெரிய அபிப்பிராயம் இருக்கிறது. எங்களுடைய வார்த்தைகள் குறைமொழி என்கிறார் திருவள்ளுவர், மறைமுகமாக சொல்லுகிறார். அது என்ன நிறைமொழி குறைமொழி என்றால், அது குறைமொழிதான். நாங்கள் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை ஒரு பொருளை நினைப்பூட்டும், அவ்வளவுதான். பசு என்று நான் சொல்லுகிறேன், பசு, உடனே உங்கள் எல்லாருக்கும் ஒரு பசு ஞாபகத்துல வரும், இவ்வளவுதான். என்னுடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய சக்தி அவ்வளவுதான். ஏனென்றால் என் ஆன்மா தத்துவ லெவலை தொடவில்லை, உலகத்தை பிரித்து அறியவில்லை. அதனாலே நான் இவற்றையெல்லாம் சும்மா ஒரு குத்தியில பதிவாக்கி வைத்திருக்கிறேன். நான் பசு என்று சொன்னால், நான் ஃபேன் என்று சொன்னால், இந்த பொருள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். அப்போ ஒரு பொருளை, ஒரு பொருளுடைய பெயரை சொன்ன உடனே அந்த பொருள் ஞாபகத்துக்கு மட்டும், ஞாபகமூட்டத்தான் நம்மால் முடிகிறது. அதனால் நம்முடைய வார்த்தை குறை வார்த்தை. துறவிக்கு என்ன சிறப்பு என்றால், அவன் ஒரு வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தையே பொருளாகும், அவ்வளவுதான். அவன் பசு என்றால் பசு வந்துவிடும், அவன் ஆடு என்றால் ஆடு வந்துவிடும், அவன் பொன் என்றால் பொன் வந்துவிடும். ஏனென்றால் அவனுடைய சொல் நிறை சொல், அதுல குறை ஒன்றும் இல்லை. ஆகவே சொன்ன உடனே அந்த சொல்லே பொருளாகும். அப்படிப்பட்டவன் தான் துறவி என்று துறவியை அடையாளம் காட்டுகிறான். துறவியை நீ அறிய வேண்டுமா? ஒன்றும் வேண்டாம். பூமியிலே அவன் சொன்ன வார்த்தையை வைத்து இவன் உண்மை துறவி பொய்த்துறவி என்று கண்டுபிடிக்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும் உண்மை துறவி பொய்த்துறவி எப்படி, அவன் சொல்லுகிற வார்த்தையினுடைய நிறைவை வைத்து. நான் அன்றைக்கே சொன்னேன் உங்களுக்கு, இந்த கவுந்தி அடிகையோடு கண்ணகி போன கதை சொன்னேன் அல்லவா? அப்போ அந்த அந்த அம்மா சாபம் கொடுக்கிறார், முள்ளுடை காட்டில் முதுநறி ஆகுவீர். உடனே நடக்கிறது. நாங்கள் பெரிய புராணத்தில் அடியார்களை பற்றி படிக்கிற பொழுது படிக்கிறோம், சில விஷயங்கள் அவர்கள் சொன்னால் நடக்கிறது. ஒரு இடத்துக்கு போகிறார் சுந்தரமூர்த்தி நாயனார், ஒரு ஆச்சரியமான காட்சி காண்கிறார். ஒரு இந்த பக்கத்துல ஒரு வீட்டிலே பூணூல் சடங்கு நடக்கிறது, அங்க ஒரு பெரிய மேளதாளம் சந்தோஷம் பலகாரம் சுட்டு இது ஒரு பக்கம் நடக்கிறது.
அதுக்கு நேர எதிர் வீட்டிலே ஒப்பாரி வைத்து அழுகிறது கேட்கிறது. எதிர் எதிர் வீட்டிலே நடக்கிறது. சுந்தரருக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியம். இது என்ன என்று விசாரித்தால் ரெண்டு பிள்ளைகள் குளிக்க போனார்கள். அதில் ஒரு பிள்ளையை முதலை ஒழுங்கி விட்டது. ஒரு பிள்ளை தப்பி வந்து விட்டான். இந்த தப்பி வந்த பிள்ளைக்கு 16 வருஷம் வயசாகி விட்டது. இப்போ அவனுக்கு பூநூல் சடங்கு நடக்கிறது. இவனுக்கு பூநூல் சடங்கு நடந்தோடனே அந்த வீட்டிலே ஐயோ எந்த பிள்ளையும் இருந்தா இப்ப இப்படித்தானே பூநூல் சடங்கு நடக்கும் என்று நினைச்சு அந்த வீட்டிலே அழுகிறார்கள். அப்ப ஒரு பக்கம் சிரிப்பு, ஒரு பக்கம் அழுகை, இருவர் உலகத்து இயற்கை. இதை பார்த்த உடனே சுந்தரர் என்ன நடந்தது விசாரித்தார். விசாரித்தோடனே அவருக்கு இந்த பிள்ளை அட ஒரு வீட்டுல சந்தோஷம், ஒரு வீட்டுல கவலை இருந்தோன்னு அவருக்கு கருணை வந்து விட்டது. போய் என்னென்று விசாரித்தார். அவருக்கு இந்த வீட்டிலும் மகிழ்ச்சி வர வேணும் என்று நினைத்தார். முதலை உண்ட பாலனை தர சொல்லும் என்று சொல்லி சிவபெருமானுக்கு ஆர்டர் போட்டார். சொன்ன உடனே சேக்கலார் எழுதுறதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. பாருங்க அவர் என்ன சொல்றார், இது நடந்து 16 வருஷம், இப்ப முதலையும் சேர்த்து போச்சு, குளமும் மூடுபட்டு போச்சு. குளம் மூடுபடுறது இயற்கை தானே, அப்பவும் மூடியிருப்பார்கள் போல இருக்கிறது. குளமும் இல்லை, முதலையும் இல்லை, தண்ணியும் இல்லை. இவர் ஆர்டர் பண்றார் முதலையை கொண்டு பிள்ளையை தர சொல்லு என்ற உடனே குளம் உண்டாகி முதலை வந்து பிள்ளையை கொடுத்துட்டு போய்விட்டது என்றார். இதுதான் நிறைமொழி மாந்தர். அதை புரிந்து கொள்ளுங்க, அவன் சொன்னால் நடக்கும், அதுல சந்தேகம் தேவை. இதை வைத்துக் கொண்டு உண்மை துறவி யார் என்று இனங்கண்டு கொள் என்கிறார் திருவள்ளுவர். நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது சூத்திரம். மந்திரம் என்று ஒரு சொல் சொல்லுகிறோமே, இந்த மந்திரத்துக்கு என்ன, நமக்கு இன்னும் நம்முடைய வார்த்தைகளுடைய சக்தி தெரியவில்லை. அதனால் தான் வார்த்தைகளை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆன்மாவினுடைய சக்தி சூக்குமமாக வெளிப்படுவது வார்த்தைகளில். முதல் எண்ணங்களிலே வெளிப்பட்டு வார்த்தைகளிலே வெளிப்படும். அந்த வார்த்தைகளை நீங்கள் செறிவாக 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 வார்த்தை செறிவாக, ஒரு அறிவாளியே அவனுடைய வாயிலிருந்து வர்ற பேச்சை வச்சு கண்டுபிடிக்கலாம். தேவையில்லாததுக்கு முந்திக்கொண்டு பேசுகிறவர்கள் முட்டாள்கள். தேவை அறிந்து பேசுகிறவன் அறிஞன், தேவைக்கும் பேசாதவன் ஞானி. அவனுக்கு எண்ணமே வார்த்தை. வார்த்தை மந்திரம். அது எப்படி மந்திரமாகிறது சொன்னால், மறைமொழிதானே மந்திரம் என்பர். நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிழந்த மறைமொழிதான் மந்திரம் என்பது பெரிய இத்தகைய துறவிகளாலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிஜமாகும். ஆகவே அந்த வார்த்தைகளை மந்திரமாக சேகரித்தார்கள். அந்த வார்த்தையை சொல்லு, அவர் சொன்ன பாணியிலே சொன்ன முறையிலே, சும்மா சொல்லி பிரயோசனம் இல்லை, சொன்ன மனநிலையே சொன்னால் அந்த மந்திரம் இன்றைக்கும் பலிக்கும். நான் பல பேருக்கு சொல்றது, திருமுறைகளை பாடின பொழுது பாம்பு கடித்த வணிகன் உயிர்ந்தான், முதலை உண்ட பாலகன் செத்தான், பூம்பாவை உயிரோடு வந்தால், இதெல்லாம் படிக்கிறோம். அப்ப இப்போ ஒரு கேள்வி கேட்கிறார்கள் மாணவர்கள், இதெல்லாம் சொல்றீங்களே சார், இப்பவும் இந்த தேவாரத்தை படிச்சா பாம்பு கடித்த வணிகன் உயிர்க்க வேணுமே. இந்த என்னென்ன படிக்கிறவர் பல பேர் இப்ப எப்படி படிக்கிறா, வாத்தியாரம் மடக்கிறது எப்படின்னு தான் படிக்கிறான். இந்த தேவாரங்கள் படிச்ச உடனே இந்த ரகசியங்கள் எல்லாம் நடந்தது என்று சொன்னால் இன்றைக்கும் அது நடக்க வேண்டுமே. ஏன் நடக்கவில்லை என்றால், அது தேவாரங்களிலே மட்டுமில்லை, சொல்லுகிறவனுடைய மனநிலையிலே, சொல்லப்படுகிற உணர்விலே தங்கி இருக்கிறது. இன்றைக்கும் ஞானசம்பந்தருடைய மனநிலைக்கு நாங்கள் போய் அந்த வார்த்தையை சொன்னால் அந்த வார்த்தை பலிக்கும். ஞானசம்பந்தரை மட்டும் சொல்லவில்லை, ஏகநாதராகட்டும் அல்லாவாகட்டும் எல்லாரையும் சொல்லுகிறேன், எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த உயர்ந்தவர்களுடைய நிலையிலே போய் நின்று அவர்கள் சொன்ன வார்த்தையை சொன்னீர்களானால் அந்த வார்த்தை நிஜமாகும். அதை வைத்து துறவியை இனம் கண்டுகொள் என்கிறார் திருவள்ளுவர். மறைமொழி குறள சொல்லுங்க, நிறைமொழி மாந்தர் மறைமொழி, அதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் நிறைமொழி மாந்தர். அவருடைய பெருமையை அவர்களுடைய வார்த்தை இந்த உலகத்திலே காட்டும் என்கிறார். இப்பொழுது பரிமாளழகர் அதுக்கு விளக்கம் சொல்லுகிறார். நிறைமொழி மாந்தர் பெருமை, நிறைந்த மொழியினை உடைய துறந்தாரது பெருமையை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். நில உலகத்தின் கண் அவர் ஆணையாக சொல்லிய மந்திரங்களே கண்கூடாக காட்டும். நிறைமொழி என்பது அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப் பயன்கள். அவர் சொல்லுகிறார் வெகுண்டு கூறினும் அருளி கூறினும், கோபப்பட்டு அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை பலிக்கும். அதுபோல அருளோடு ஒரு வார்த்தை சொன்னீர்கள் அவர்கள் சொன்னார்களானால் அந்த வார்த்தை பலிக்கும். பலிக்கும் என்றால் அந்த சொன்னா 5 வருஷத்துல நடக்கும் அப்படி என்பதல்ல, உடனே நிகழும் என்கிறார். நம்முடைய பாரம்பரியத்திலே உயர்ந்தவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவது என்கிற ஒரு முறை இருக்கிறதல்லவா? ஏனென்றால்
இப்படி ஒரு துறவி ஆசீர்வதித்து விட்டால் நமக்கு கிடைக்காததுவாக இருந்தாலும் அது கிடைக்கும். அது நம்பினார்கள் நம் பெரியவர்கள். அதனால்தான் அதை சொல்லுகிறார்கள், வெகுண்டு கூறினும் அருளி கூறினும் அவ்வ பயன்களையே நல்கிவிடும் வார்த்தை. அதுதான் நிறைமொழி. நிறைமொழி என்ற அந்த சொல்லுக்கு அர்த்தம். நிறைமொழி என்பது அருளு கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வ பயன்களை பயந்தே விடும் மொழி. காட்டுதல் பயனான் உணர்த்து. காட்டுதல் என்பது மறைமொழி காட்டி விடும் என்று சொன்னாரே, ஒவ்வொரு சொல்லா பிடிக்கிறார் பரிமளர், காட்டுமன்றா கண்ணுக்கு காட்டுமன்றதில்லை, அதனுடைய பயனாலே அதை உணர்த்தும். நசமா போ என்றால் நசமா போயிடுவான். அந்த பயனை வைத்து உணர்த்துவதனாலே அதை காட்டுதல் என்ற சொல்லாலே சொல்லுகிறார். குணம் என்னும் குண்டேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. குணம் என்னும் குண்டேறி நின்றார் வெகுளி. துறவு மெய்யுணர்வு அவாவின்மை முதலிய நற்குணங்களாகிய குன்றின் முடிவின்கண் நின்ற முனிவரது வெகுளி. கணமேயும் காத்தல் அரிது, தான் உள்ளவளவு கணமேயாயினும் வெகுளப்பட்டாரால் தடுத்தல் அரிது. அடுத்த குரலுக்கு வருகிறார். அந்த குரல்ல என்ன சொல்லுகிறார் என்றால், துறவி துறவி முற்றும் துறந்த துறவி என்று சொன்னார். அவருடைய வார்த்தை அவர்களை காட்டும் என்றார். எப்படி காட்டும் என்றால், அவர்கள் கோபப்பட்டு சொன்னால் என்ன, அருளி சொன்னால் என்ன, அது அவ்வ பயனையே விளைக்கும் என்றார். இப்போ ஒருத்தன் கேட்டிருப்பான் போல இருக்கு, புத்திசாலி, துறவி என்கிறீங்களே சார், அவருக்கு கோபம் வருமா? துறவி என்றவன் காமம் கோபம் எல்லாம் கடந்தவன் அல்லவா துறவி. அப்போ கோபப்பட்டு சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே பயன் தரும் என்று சொல்றீர்களே, துறவிக்கு கோபம் வருமா என்று ஒருவன் கேட்கிறான். அதற்கு பதிலாக அடுத்த குரலை கொண்டு வந்து வைக்கிறான். குணம் எனும் குன்று ஏறி நின்றார் வெகுளி கணம். ஒரு ஒரு வினாடி கூட அவருடைய கோபத்தை நீங்கள் தாங்க முடியாது. அப்படி உயர்ந்தவர்கள் இல்லாதபடியால் தான் இன்றைக்கு பாவம் வளர்கிறது. ஒரு வினாடி கூட, அது கணம் என்பது வினாடி என்ற அந்த அர்த்தத்திலே தான் சொல்லப்படுகிறது, ஒரு ஒரு சின்ன நேரத்திற்கூட நீ காப்பாற்ற முடியாது. யாருடைய கோபத்தை? குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி, குணமாகிய குன்றினுடைய சிகரத்திலே நிற்கிறவன் அவன் தான் முற்றும் துறந்தவன். அதுக்கு பரிமள எழுதுகிற உரையை படியுங்கள். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி. வெகுளி என்ற சொல்லுக்கு கோபம் என்று அர்த்தம். இப்ப வெகுளி என்றால் அப்பாவி என்ற அர்த்தத்திலே பயன்படுத்துகிறோம். தமிழிலே வெகுளி என்றால் கோபம். துறவு மெய்யுணர்வு அவாவின்மை முதலிய நற்குணங்களாகிய குன்றின் முடிவின் கண் நின்ற முனிவரது வெகுளி. இதுல மூன்று குணங்களை சொல்லுகிறார். துறவு மெய்யுணர்வு அவாவின்மை. இது பின்னாலே துறவரத்திலே சொல்ல போறார். குணங்கள்ல மெல்ல 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 ஏறி போனால் ஒரு எல்லையிலே துறவு வரும். துறவு வந்தோடனே மெய்யுணர்வு வரும். மெய்யுணர்வு வந்த பிறகு அவாவின்மை வரும். இதுதான் அந்த கடைசி கடைசி துறவினுடைய கடைசி. இந்த அவாவின்மையிலே ஒருத்தன் ஏறி நின்றுட்டான் என்று வையுங்க, அதைத்தான் நீங்க சொல்ற. அவனைத்தான் குன்றேறி நின்றான் என்கிறார். குணங்களை அடுக்கி கொண்டு போனால் துறவு உச்சத்திலே வரும். துறவு துறவுக்கு மேலே மெய்யுணர்வு, மெய்யுணர்வுக்கு மேலே அவா. இந்த இடத்திலே நிற்கிற ஒருவன் குணமெனும் குன்றேறி நின்றான். வாசிங்க. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி. துறவு மெய்யுணர்வு அவாவின்மை முதலிய நற்குணங்களாகிய குன்றின் முடிவின் கண் நின்ற முனிவரது வெகுளி. கணமேயும் காத்தல் அரிது, தான் உள்ளவளவு கணமேயாயினும் வெகுளப்பட்டாரால் தடுத்தல் அரிது. அதாவது என்ன சொல்ல வருகிறார் என்றால், துறவிதான், அவன்கிட்ட கோபம் வராது. ஆனால் உயிரனுடைய இயல்பிலே கோபம் காமம் என்பவை கலந்திருக்கின்றன. மனிதனுக்கு உயிர்க்குணங்கள் என்று மூன்றை சொல்வார்கள், கோபம் காமம் மயக்கம். இந்த மூன்றும் உயிர்க்குணங்கள். இயல்பு என்று சொல்லிவிட்டாலே அது எங்கேயோ இருக்கும், அது மாற்ற முடியாது. இப்ப துறவி இந்த உச்சத்துக்கு போய்விட்டான், ஆனால் உயிர்க்குணம் உயிர்க்குணமாக எங்கோ ஒரு மூலையிலே இருந்து கொண்டுதான் இருக்கும். நீங்கள் போய் அதை கிளப்பி விட்டால் வெளியிலே வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. கோபம், இந்த பெரிய ரிஷிகள் எல்லாம் கோபப்பட்டார்கள் சபித்தார்கள் என்று படிக்கிறோம் அல்லவா, அப்ப கோபம் வந்திருக்கிறது. ஆனால் என்ன ஆச்சரியம் என்றால், அவர்களுடைய ரெண்டு அர்த்தம் இந்த குரலுக்குள்ள இருக்கிறது. கணமேயும் காத்தல் அரிது என்றால் ரெண்டு, ஒன்று அவருடைய கோபத்தை ஒரு கணம் கூட காக்க முடியாது, ஒன்று. இன்னொன்று அவருடைய கோபம் கன நேரம்தான் நிற்கும். அவருடைய கோபம்
ஒரு கணம் கூட நாம் காக்க முடியாது என்பது ஒன்று. அவருடைய கோபம் கன நேரம் நிற்காது, ஒரு கன நேரம் தான் நிற்கும். ஆனால் அது கன நேரம் என்றாலும் அதை நீ காப்பது அரிது. அவன் சொல்லிவிட்டானால் அந்த பயன் விளைந்துவிடும். ஆகவே அந்த கோபம் கன நேரம் தான் என்பதற்கு விளக்கம் சொல்ல போகிறார் பரிமாளழகர். சலியாமையும் பெருமையும் பற்றி குணங்களை குன்றாக உருவகம் செய்தார். ஏன் குணத்தை குன்று என்று சொல்ல வேண்டும் என்றால், சலியாமையும் பெருமையும் பெருமையும் பற்றி மலைக்கு மலை சலியாது. ஆகவே அந்த சலித்தல் அது தளர்ந்த தன்மை இல்லை, பெருமை உடையது. ஆகவே குணங்களை குன்று என்று சொன்னார். குணம் சாதி உரிமை ஒரு இலக்கணம் சொல்லிவிட்டு போறார். இந்த இலக்கணம் ஏற்கனவே படிச்சு விட்டோம். குணம் சாதி உரிமை என்றார். குணம் என்றால் குணங்கள் என்று சொல்ல வேண்டும். குணங்கள் எத்தனையோ பலவாக இருப்பவை. பலவாக இருக்கக்கூடிய குணங்களை குணம் என்று ஒன்றாக ஒருமையிலே சொல்லுகிறார். பலருக்கு பொருந்துகிறதை ஒருமையிலே சொன்னால் அதை சாதி ஒருமை என்று சொல்றார்கள். மாம்பழம் இனிக்கும் என்றால் குறிச்ச ஒரு பழம்தான் இனிக்குமா? மாடு பால் தரும் என்றால் மாடுகள் பால் தரும் என்று சொல்ல வேண்டும். மாடு பால் தரும் என்று சொன்னால் பலதுக்கான குணத்தை ஒன்றிலே வைத்து சொல்வது அது சாதி ஒருமை. இங்கேயும் குணங்கள் பலவாக இருக்க குணம் என்று ஒருமையால் சொல்லப்படுகிறார். அது சாதி ஒருமை என்ற இலக்கணத்தின் கீழ் அடங்குகிறது என்கிறார் பெருமாளர். அனாதியாய் வருகின்ற வாறு பற்றி ஓரோ வழி வெகுளி தோன்றிய பொழுதே அதனை மெய்யுணர்வு அழிக்கும் ஆகலின் கணமேயும் என்றும் நிறைமொழி மாந்தர் ஆகலின் காத்தலிருதி என்றும் கூறினார். இவை இரண்டு பாட்டானும் அவர் ஆணை கூறப்பட்டது. சலியாமையும் பெருமையும் பற்றி குணங்களை குன்றாக உருவகம் செய்தார். குணம் சாதி ஒருமை அனாதியாய் வருகின்றவாறு பற்றி அனாதியாய் வருகின்றவாறு பற்றி கோபம் காமம் உயிருக்கு இயல்பு என்று சொன்னேன். அது தொடக்கத்திலே இருந்து வருகிறபடியால் ஒரோ வழி என்றால் எப்பவாவது ஒரு தரம். இந்த தமிழ் இப்ப நாங்க பாவிக்கிறது இல்லை. பழைய காலத்திலே ஒரோ வழி திருக்குறள்ல பல தரம் பெறப்போகிறது. ஒரோ வழி என்றால் எப்பவாவது இருந்துட்டு என்று சொல்லுகிறோமே, அதே அந்த காலத்தில். இயல்பான குணம் என்றால் எப்பவாவது ஒரு தரம் அவர்களுக்கும் கோபம் வந்துவிடும். ஒரோ வழி அனாதியாய் வருகின்றவாறு பற்றி ஓரோ வழி வெகுளி தோன்றிய பொழுதே அதனை மெய்யுணர்வு அழிக்கும் ஆகலின் ஒரு அப்படிப்பட்ட அந்த இயல்பு என்றபடியால் கோபம் எப்பவாவது ஒரு தரம் வரும். அது ஏன் கன நேரம் என்று சொன்னார்? அடுத்த கேள்வி. துறவிக்கு பிறகு கோபம் கன நேரம் தான் நிற்கும் என்றால் அவன் குணங்களுடைய உச்சத்திலே நின்றவன். அவனுக்கு கோபம் வந்தால் அவனுக்கு மெய்யுணர்வு இயல்பாக இருக்கிறவன், அந்த மெய்யுணர்வு கோபத்தை அடக்கிவிடும். எங்களுக்கு மெய்யுணர்வு இல்லாதபடியால் தான் கோபம் வந்தா வருஷ கணக்குல நிக்கிறது. அவை சொன்னார், ஒருத்தன் கோபத்தை வச்சு ஒருத்தனை அளந்துடலாம் என்றார். கற்பிளவு போலாவர் கயவர் ஒரு ஒரு பாட்டு இருக்கிறது, எனக்கு உடனே ஞாபகத்துல வரையில்லே. கயவனை எப்படி இனங்காணலாம் என்றா, அவனுக்கு ஒரு கோபம் வந்தால் கல் பிளந்தது போல அவன் இருப்பானான். பிளந்தா பிளந்தது தான், பிறகு பிறவியில மறக்க மாட்டான். சொல்லுவான், சில பேர் சொல்லுவார்கள், அவன் செய்ததை நான் செத்தாலும் மறக்க மாட்டேன். அப்ப அவ்வளவு தூரம் அவனுக்கு பகை. அப்ப கீழ்மகன் என்று அர்த்தம். கற்பிளவு போலாவர் கயவர். அடுத்தது சொல்வார், பொற்பிளவு போலாரும் உலர். தங்கத்தை பிளந்து விட்டால் பிளந்துதான் நிற்கும், சூடாக்கினா ஒட்டிடலாம். அப்படி சில பேர் இருக்கிறார்கள், கோபம் வரும் பிரிவார்கள், பிறகு ஏதாவது சொல்லிக்கிள்ளி சமாளிச்சா அதை ஒட்டிடலாம். இது இரண்டாவது தரமான மனிதர்கள். மூன்றாவது உயர்ந்தவர்களை சொல்லுகிற பொழுது சொல்வார், நீர்கிழிய எய்த வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம். ஒரு ஆறு இப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஒரு அம்பை எடுத்து விட்டால் அது பாயிற இடத்திலே அந்த அம்பு போய் பாயும் அல்லவா, ஒரு தண்ணி இப்படி பிழக்கும், அவ்வளவும் தான், திரும்பி டக்குன்னு மூடிடும். உயர்ந்தவனுடைய கோபம் இப்படி இருக்கும் என்பான். நீர்கிழிய எய்த வடுப்போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சினம். அப்ப உயர்ந்தவருடைய கோபம் அந்த வினாடிதான் நிற்கும் என்று சொன்னதுக்கு காரணம், மெய்யுணர்வு உள்ளவர்கள் கோபம் தற்செயலா இயல்பாலே வரும், வந்த உடனேயே மெய்யுணர்வு கோபத்தை அடக்கிவிடும். ஆகவே அவருடைய கோபம் கன நேரத்துக்கு மேலே இருப்பதில்லை. இது ஒன்று. ஆனால் சொன்னது நடந்து விடுகிற ஆற்றல் இருக்கிறபடியால் கன நேரம் வருகிற கோபத்தை கூட நாம் தாங்க முடியாது என்பது இன்னொன்று. அனாதியாய் வருகின்றவாறு பற்றி ஓரோ வழி வெகுளி தோன்றிய பொழுதே அதனை மெய்யுணர்வு அழிக்கும் ஆகலின் கணமேயும் என்றும்
நிறைமொழி மாந்தராகலின் காத்தலரிது என்றும் கூறினார். இவை இரண்டு பாட்டானும் அவர் ஆணை கூறப்பட்டது. முனிவருடைய வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தியை இந்த ரெண்டு பாட்டால சொல்லிவிட்டார். ஒரு பாட்டு இருக்கா? அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான், எல்லா உயிர்கள் மேலும் செவ்விய தன்னலியை பூண்டு ஒழுகலான். அந்தனர் என்போர் அறவோர், அந்தனர் என்று சொல்லப்படுவார் துறவரத்தின் நின்றவர். பூணுதல் விரதமாக கோடல். அந்தனர் என்பது அழகிய தட்பத்தினை உடையார் என ஏது பெயர் ஆகலின் அகுது அவ்வருளுடையார் மேலன்றி செல்லாது என்பது கருத்து. அவ்வாறு ஆணையுடையார் ஆயினும் உயிர்கள் மாட்டு அருளுடையார் என்பது இதனால் கூறப்பட்டது. இது ஒரு நல்ல குறள். இது நாம் சற்று படிக்க வேண்டிய ஒரு குறள், சுலபமாக படிக்க வேண்டிய ஒரு குறள். குறளை முதலிலே படிப்போம். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எவ்வளவே இல்லாமல் துறவிகளை பற்றி படித்துக் கொண்டிருந்தோம். இதுவரை படித்தது முற்றும் துறந்த துறவிகளை பற்றி. பத்தாவது குறளிலே வந்து திடீரென்று அந்தனர்களை பற்றி சொல்ல தொடங்குகிறார். அந்தனர் என்பவர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்பது குறள். துறவிகளை பற்றி அல்லவா இந்த அதிகாரம், அந்தனர்களை பற்றி இது எங்கே வருகிறது, இதை ஏன் அந்தனர்களை கொண்டு வந்து இதற்குள்ளே புகுத்துவான் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. பலகால சம்பவங்களாலே அந்தனர்கள் மேலே சில பேருக்கு ஒரு வெறுப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்தனர்கள் என்றால் சுயநலமிகள் என்று ஒரு பொதுவான கருத்து இருக்கிறது. இதில் யாரும் அந்தனர்கள் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ள வேண்டும், யதார்த்தத்தை சொல்கிறேன். அதிலே ஓரளவு உண்மையும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அந்த அந்தனர்கள் சார்ந்த உண்மை அல்ல. புத்தி கூர்மைப்படுகிற பொழுது சுயநலம் வந்து விடுவது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அந்தனர்கள் சுயநலமிகளாக இருந்ததற்கு காரணம் கல்வித்துறையை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துறையாக ஏற்றுக்கொண்டார்கள். அந்த உயர்துறையை ஏற்று புத்தியை கூர்மைப்படுத்தி மேல் நோக்கி போனவர்கள் பல பேர். வெறுமனை புத்தியை கூர்மைப்படுத்தியதால் சுயநலம் மிகுந்தவர்களும் பல பேர் இருந்தார். இது ஒரு ஜாதி பற்றிய விஷயம் என்று நினைக்காதீர்கள். இது அவர்களிலும் விடையில்லை, இவர்களிலும் விடையில்லை. அறிவு பாதையிலே உண்மையை தொட தவறுவோமானால் ஒரு எல்லைக்கு மேலே வருகிற அறிவு நம்மை களவு நோக்கித்தான் செலுத்தும். அனுபூதியிலே என்று நினைக்கிறேன் அருணகிரிநாதர் சொல்கிறார், கரவாகிய கல்வியுடார், கரவாகிய கல்வியுடார் கடை சென்று இரவா மகை வகை மெய்பொருளீகுவையோ, குறவா குமரா குளிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாவரணி என்று அனுபூதியிலே ஒரு பாட்டு. கல்வியுள்ளார்களை கல்வியுள்ளவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அவர் சொன்ன அடை கரவாகிய கல்வி, கள்ளத்தனமான கல்வியை வைத்திருக்கிறவர்கள் என்று அர்த்தம், மறைக்கிற கல்வி. கல்வி ரொம்ப ஆபத்தான ஒரு கத்தி போன்றது. அதை மிக உயர்ந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம், மிக தாழ்ந்த விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். உண்மை பயனை எய்தாமல் கல்வியை கல்வியாகவே வைத்துக் கொண்டோமானால் அது மறைப்புத்தான். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் கடவுளை அடைய வேண்டும் என்ற பாதை பற்றி பேசின பெரியவர்கள் எல்லாம் கல்வியும் கடவுளை அடைவதற்கு ஒரு தடை என்று சொன்னார். கல்வியையும் தடை என்கிறார். படிப்பற்று கல்வியற்று பற்றற்று சிந்தை துடிப்பற்று இருப்போர்க்கே சுகங்கான் பராபரமே தாயுமானவர், கல்வி வேண்டாம் என்கிறார். உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை நான் வேண்டேன். மாணிக்க வாசகர் முத்திர புத்தி சொல்ற, படிச்சவனே எனக்கு கிட்ட விட்டுடாதே. அவர் ரொம்ப படிச்சிடாதீங்க,
படிப்பு ஞானமாகாத பட்சத்திலே படிப்பு துன்பம்தான். அதுதான் அன்றும் நடந்தது, இன்றும் நடக்கிறது. அன்று கல்வியை தொழிலாக கொண்டவர்கள் தெய்வ பக்தி என்று ஒன்று இருந்தபடியால் அதற்காவது கொஞ்சம் பயந்தார்கள். இன்று கல்வியிலே செல்கிறவர்கள் தெய்வம் என்று ஒன்று இல்லை என்ற நம்பிக்கையோடு வந்தபடியால் பாவத்தின் எல்லை தொட முயற்சிக்கிறார்கள். நான் பொதுப்பட உலகளாவி சொல்லுகிறேன். ஆகவே இந்த அந்தனான் என்ற பெயர் இதுக்குள்ளே வர வேண்டிய தேவை என்ன? அந்தனர்கள் என்றால் தீயவர்களா? உண்மையிலே அந்தனர் என்ற பெயர் நம்முடைய மொழியிலே முற்றும் துறந்த துறவிகளை குறிக்க வந்த பெயர். அதை தெரிந்து கொள்ளுங்கள். முற்றும் துறந்த துறவிகளுக்குத்தான் அந்தனன் என்ற பெயர் இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், பல பேருக்கு கோயில்களில் அர்ச்சனை செய்கிற பொழுது அந்தனர்கள் கோத்திரம் கேட்பார். அதுல ஒரு கடிதனம் இருக்கிறது. அந்தனர்கள் சொல்வார்கள், நாங்க கௌசிக கோத்திரம், பராசர கௌசரம் என்று சொல்வார்கள். எந்த பரம்பரையிலே நாங்கள் வந்தவர்கள் என்றால் நீங்க கவனிச்சு பார்த்தால் தெரியும், அவர்கள் சொல்லுகிற கோத்திரம் எல்லாம் ஏதோ ஒரு ரிஷி கோத்திரமாகத்தான் இருக்கு. ஒரு ரிஷியில இருந்துதான் அந்த கோத்திரம் தோன்றி இருக்கு. அதனாலே அவர்களுக்குள்ளே ஒரு மரம் இருக்கிறது. ஒரு கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதே கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்குள்ளே பெண்ணோ மாப்பிள்ளையோ எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட அது ஒரு சகோதர உறவு முறை வரும் என்றபடியால். ஏனென்றால் அந்த இரத்த தொடர்பு தான் வருகிறது. கௌசிக கோத்திரம் என்றால் கௌசிகன் என்பவன் ஒரு ரிஷி, அது மாதிரி பராசரர் என்பவர் ஒரு ரிஷி. அந்த ரிஷியினுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் இவர்கள் தான் அந்தனர்கள் என்று ஒரு மரபு வைத்திருக்கிறார்கள். அதனால அந்த ரிஷி அந்த கோத்திரத்திலே பிறந்தவர்கள் ஒருவருக்குள்ளே ஒருவர் திருமணம் செய்ய மாட்டார்கள். அப்ப இந்த ரிஷி அந்தனர் வரவில்லை வராத எங்களை குருக்கள் கேட்பார், நீங்க என்ன கோத்திரம் என்பார். இப்ப நாங்க சாதாரண ஆக்களா? நாங்க ரொம்ப கெட்டிக்காரர்கள். இவர்களெல்லாம் ரிஷிகள் பெயர் சொன்னோடனே நாங்களும் ஒரு கோத்திரம், நாங்க சிவகோத்திரம் என்போம். இதெல்லாம் முனிவர்ல தோன்றினவர்கள், நாங்க சிவன்ல தோன்றினவர்கள். அது உண்மையும் தானே? ஒரு முனிவர்ல தோன்றின பரம்பரையே நீ பெருமையா சொல்கிறாய். நீ யாரு என்று கேட்டா, நான் சிவன்ல தோன்றினவன், நான் சிவகோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவையா? இதெல்லாம் நம்ம நம்ம கெட்டித்தனம். இதான் இந்த கரவாகிய கல்வி. உண்மை என்னவென்று கேட்டால் ஆதி காலத்திலே இறைவனுக்குத்தான் அந்தனன் என்று பெயர். ஆதி காலத்திலே இறைவனுக்குத்தான் அந்தனன் என்று பெயர். இதுல பழைய பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு அந்தனன் என்றால் கோயில பூசை பண்றவனுக்கு பெயர் என்று வந்துவிட்டது. அப்படி இல்லை. திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி நாயனார் தொடங்குகிறார், தில்லைவாள் அந்தனர்தம் அடியாக்கும் அடியேன். அப்போ ஒரு அந்தனர் வந்துவிட்டதா? பின்னாலே சொல்லுகிறார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். மூன்று நேரத்திலையும் சிவபெருமானுக்கு பூ போட்டு பூசை பண்றவனுக்கு அடியேன். பின்னுக்கு முன்னுக்கு என்ன சொன்னார்? தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியே. அது என்ன? அப்ப அவர் யார், இவர் யார் என்று கேள்வி வந்து விட்டது அல்லவா? முதல் பிராமணரை சொன்னா அவர் தானே பூசை பண்றவராக இருப்பார். பிறகு முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை. முப்போதும் திருமேனி தீண்டுவார் என்றால் கோயில பூசை பண்றவன் அர்த்தம். அப்ப முதல் சொன்னவர் யார் என்றால் அவர் அவர் அல்ல. தில்லைவாள் அந்தனர் என்பது சிவனுக்குரிய பெயர். தில்லையிலே இருக்கிற அந்தனன் அவனுடைய அடியார்க்கும் அடியே. அப்ப முதல் சொன்னது இப்ப எல்லாம் நாம சொல்லப்படாத ஐயா, நான் திருப்பி ஊருக்கு ஒழுங்கா போக வேண்டாமா? சிவனை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்த மூவாயிரவர்கள் இருந்தார்கள் சிதம்பரத்திலே. தில்லைவாள் அந்தனன் என்ற பெயர் அவனுக்கு தான், சிவனுக்குரிய பெயர் தான். பிறகு அவனுக்கு பூசை பண்ணினவர்கள் பின்னாலே சொன்னார், முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியே. மூன்று நேரமும் சிவனை தீண்ட கிடைத்த அவர்களுக்கும் அடியேன். அது சரி, சிவனுக்குத்தான் அந்தனன் என்ற பெயர் இருந்தது. சிவன் என்றால் இறைவனுக்கு. அது பின்னாலே விளக்கம் சொல்லுவேன், இந்த பெயர் இருந்ததுக்கு விளக்கம் சொல்லுவேன். பிறகு அந்த இறைவனோடு தங்களுடைய புலனடக்கி யோக முயற்சி செய்து தத்துவ உணர்வு பெற்று அதனாலே அவா அறுத்து இறைவனோடு சில பேர் கலந்தார்கள். அவர்களுக்கு முற்றும் துறந்த முனிவர்கள் என்று பெயர். இறைவனோடு இரண்டரை கலப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த கலக்கிறதுக்கு ஆரம்ப நிலை புலனடக்கம், அதற்கு பிறகு அந்த புலனடக்கத்தாலே யோக பயிற்சி, யோக பயிற்சியினாலே தத்துவ ஞானம், தத்துவ ஞானம் வந்தால்
துறவு வந்துவிடும். துறவு வந்துவிட்டால் மெய்யுணர்தல் வந்துவிடும். மெய்யுணர்தல் வந்துவிட்டால் அவாறுத்து இறைவனோடு சேர்ந்து விடுவோம். அப்போ இறைவனோடு சேர்ந்து விட்டபடியால் இறைவனை சேர்ந்தவர்களையும் அந்த இறைவனுடைய பெயராலே அழைத்தார். அந்தணன் என்பது இறைவனுக்குரிய பெயர். இந்த துறவிகள் இறைவனோடு இரண்டரை கலந்த காரணத்தினாலே அந்த அந்தனர் என்ற பெயர் இந்த முற்றும் துறந்த துறவிகளுக்கும் வந்தது. இதை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். சும்மா நாம ஒன்றும் தெரியாமல் எவரிலும் சேரு அல்லையே எத்த தயாராக. ஒன்றினுடைய பெயர் ஒன்னொன்றுக்கு ஆகிற பொழுது அதற்கு ஆகு பெயர் என்று இலக்கணம். அப்ப சிவனுடைய பெயர் சிவனோடு கலந்தவர்களுக்கும் ஆயிற்று. தமிழ்ல என்னொன்று தத்திதாந்த பெயர் என்று ஒன்று சொல்கிறார்கள். தமிழ்ல தத்திதாந்த பெயர் என்றால் தந்தை பெயரை வைத்து பிள்ளைக்கு பெயர் சூட்டுவது. தந்தையினுடைய பெயர் வைத்து பிள்ளைக்கு பெயர் சூட்டினால் அதுக்கு தத்திதாந்தம் என்று அர்த்தம். பிராமனுக்கு தசரதி என்று ஒரு பெயர் உண்டு. தசரதன் புதல்வன் என்றபடியால் தசரதி. இந்திரசித்தனுக்கு ராவணி என்று ஒரு பெயர் இருக்கிறது. ராவணன் புதல்வன் என்றபடியால் ராவணி. ஜனகன் மகள் என்றபடியால் ஜானகி. தந்தை பெயர் வைத்து சொல்லப்படுகிற பொழுது அந்த பெயருக்கு தத்திதாந்தம் என்று அந்த பெயரை சொல்வார். அப்ப ஒன்றினுடைய பெயர் இன்னொன்றுக்கு ஆகும். அதுக்கு உபச்சாரம் என்றும் ஒரு இலக்கணம் உண்டு. உபச்சாரம் என்று இலக்கணம் உண்டு. ஒரு வகுப்பில் வாத்தியார் பார்த்து, ஏய் முதலாளி நீ சொல்லு என்பார். அவன் முதலாளியா? அவங்க அப்பா முதலாளியா இருப்பார். இல்லாட்டி டாக்டர் நீங்க சொல்லுங்க என்பார். இவர் டாக்டரா? அப்பா டாக்டரா இருந்தா அந்த பெயரை பிள்ளைக்கு சொல்றது. அதை உபச்சாரம் என்று சொல்வார்கள், தத்திதாந்தம் என்று சொல்வார்கள், இப்படி பல பெயர்களாலே சொல்வார்கள். கடவுளுடைய தன்மை எய்தியவர்களுக்கு கடவுளுக்கு அந்தணன் என்ற பெயர் இருந்ததாலே கடவுளுடைய தன்மை எய்தியவர்களுக்கும் அந்த பெயர் வாய்த்தது. ஆகவே உண்மை அந்தணர்கள் யார் என்றால் இந்த துறவிகள் தான். நீங்க இப்ப எந்த பிராமணரையும் கேளுங்கள், என்ன கோத்திரம் என்று கேளுங்கள், ஏதோ ஒரு துறவியின் பெயர் தான் சொன்னார். இறைவனோடு ஒன்றிணைந்தபடியால் இறைவனுடைய பெயர் வந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு என்று கேட்டால், அவர்கள் துறவிகள் சில நேரத்திலே குழந்தைகள் பெற்றார்கள். அது நம்ம கோளாறு குரல் துறவிகள் என்று நினைக்கப்படாது. உலகத்தினுடைய நன்மை கருதி குறித்த நேரத்திலே குறித்த குழந்தை தோன்றினால் அந்த குழந்தையாலே உலகம் உய்யும் என்று கண்டால் அந்த நேரத்திலே ஒரு குழந்தையை தோற்றுவிக்க முனிவர்கள் முன்வந்தார்கள். நீங்க நினைக்கலாம் இப்படித்தான் எல்லா முனிவர்களும் சொல்லுகிறார்கள் என்று நினைப்பீர்கள். அப்படி இல்லை, அது ஒரு பெரிய ரகசியம். அதை எப்படி வார்த்தைகளுக்குள்ளே அடக்கி சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. காமம் மனதிலே காமம் இல்லாமல் உடலுறவு கொள்ளலாம். இது நீங்க நம்புவீங்களா? உடலுறவு என்றாலே காமம் தானே. எக்கச்சக்கமான விஷயம் எல்லாம் நம்ம வச்சு சொல்றாருன்னு நினைக்காதீங்க. அறிவு என்று வந்துவிட்டால் ஒன்றும் புறந்தள்ளக்கூடிய விஷயம் இல்லை, ஆராய வேண்டிய விஷயம்தான். நமக்கு விருப்புத்தான் காமம், நமக்கு விருப்புத்தான் காமம். அதனாலேதான் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தால் நம்முடைய விருப்பினாலே பிறந்த பிள்ளையாலே என்னுடைய சாயல் அந்த பிள்ளையிலே இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்றது புரிகிறதுல, என்னுடைய விருப்பு தானே என்னுடைய எண்ணம், என்னுடைய விருப்புக்கு அடிப்படை எண்ணம். அந்த விருப்பினாலே ஒரு குழந்தை பிறந்தால் என் எண்ணம் அந்த பிள்ளையிலே பதிந்துடும். விருப்பே இல்லாமல் காமம் கொள்ளலாம், துறவிகள் அப்படி கொண்டார்கள் என்று சொல்கிறார். அதெல்லாம் இப்ப அந்த அடிப்படையே புரியாமல் பல பேர் இந்த அகலிய கதை சொல்லுகிற பொழுது முனிவனை கல்யாணம் பண்ணதால அவருக்கு திருப்தி இல்லை, அதான் இந்திரனை சேர்ந்துட்டாலும் படுபாவிகள் சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு முனிவனை போல கொஞ்சம் ஒரு வரம்பு மீறுகிறேன், ஆனா நீங்க வளர்ந்தவர்கள் என்றபடியால் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முனிவனை முனிவனை திருமணம் செய்த பெண்ணை போல திருப்தியோடு உலகத்திலே எந்த பெண்ணும் வாழ மாட்டான். ஏனென்றால் விருப்புள்ளவனுக்கு உடம்பு அவன் கட்டுப்பாட்டில் இருக்காது, விருப்பத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கும். ஆகவே அவனுடைய உடம்பு இயக்கம் விருப்பத்தினுடைய வேகத்தை பொறுத்து இருக்கும். விருப்பில்லாமல் உடம்பை இயக்கக்கூடிய ஒரு துறவிக்கு அவனுடைய இயக்கம் என்பது அவனுடைய விருப்பிலே இருக்காது, உடம்பு அவன் சொன்னது கேட்கும். ஆகவேதான் ரிஷி பத்தினிகள் எல்லாம் பெரும்பாலும் ஒழுக்கசாரிகளாக இருந்தார்கள். இதெல்லாம் அடிப்படை, இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில வரம்பு மீறி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த துறவிகள் என்ன செய்தார்கள்,
அவர்களுக்கு விருப்பு என்றாது. புலநடக்கம் எப்போ நிகழ்ந்த பிறகு, புலநடக்கத்துக்கு பிறகுதானே யோகம், யோகத்துக்கு பிறகுதானே தத்துவ உணர்வு, தத்துவ உணர்வுக்கு பிறகுதானே துறவு மெய்யுணர்தல் எல்லாம் வருகிறது. அப்ப துறவி காமத்துக்காக திருமணம் பண்ணினான் பிள்ளை பெற்றான்ட்டு நினைக்கப்படாது. அவர்கள் என்ன நினைப்பார்கள், இந்த உலக நன்மை அவர்களுக்கு, இந்த தத்துவ ஞானம் உள்ளவர்கள், இதுதான் உலகம், இதுதான் விபணம் எல்லாம் அவர்களுக்கு ஆகாயம், இது எல்லாம் அவங்க புத்தியில பதிவா இருக்கும். நம்ம படிக்கிறதுக்கே இந்த கஷ்டப்படுறோம், அவர்களுக்கு புத்தியில அது பதிவா இருக்கும். ஆகவே அவர்களுக்கு உலகம் தெரியும், நேரம் தெரியும், காலத்தினுடைய முக்கியத்துவம் தெறியும். அவர்கள் என்ன நினைப்பார்கள், அந்த அறிவு ஞானத்தினாலே இந்த வினாடியிலே ஒரு பிள்ளை தோன்றினால் அந்த பிள்ளையாலே உலகம் நன்மை அடையும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே தங்களுடைய காமத்துக்காக அல்ல, உலகத்தினுடைய நன்மைக்காக. அதனாலேதான் அந்தனனுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, நான் அன்றைக்கும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், அவன் ஒருவன் தான் உலகம் பற்றி சிந்திப்பான். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்வது அந்த அந்தனனை பற்றி, அவன் உலகத்தை பற்றி. அதான் அவர்களுடைய மந்திரத்தை முக்கியமா, அவனுக்கு இருக்கிற முக்கியத்துவம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனாம் சுகினோ பவந்து, எல்லாரும் நன்றாக இருக்கட்டும் என்று பூ போடுகிறது அவனுடைய இயல்பு. அவனுடைய இயல்பு தான், நீங்க அந்த பிராமண குலம் என்று நினைக்காதீங்க, ஒரு உயர் கல்விமான் அப்படித்தான் இருக்க வேண்டும். இறைவனுடைய போய் வணங்குற பொழுது உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்க வேண்டும். ஏனென்றால் உலகம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்கினால் அதற்குள்ளே நானும் இருக்கிறபடியால் நானும் நன்றாக இருப்பேன். நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று வணங்கினால் உலகம் எனக்குள்ளே இல்லாதபடியால் உலகம் கெட வாய்ப்பு இருக்கிறது. உலகம் கெட்டால் நான் நன்றாக இருப்பது சான்ஸ், வாய்ப்பு இல்லாமல் போய். அது தெரிந்தபடியால் கல்வியாளர்கள், உண்மை பிராமணர்கள் உலகம் நன்றாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்தார். அது அவர்களுடைய இயல்பு. அந்த இயல்பினாலே உலகுக்கு ஒரு நன்மை கிடைக்கிற வாய்ப்பு இருப்பது அவர்கள் ஞானத்திலே உதித்தால் தங்கள் சந்ததியை விருத்தி செய்தார். அது அவர்கள் சந்ததி அல்ல, அதனால அவர்கள் அடையாளம் இருக்காது. இப்ப வசிட்டருக்கு பிள்ளை இருந்தார், சுகமுனிவர் என்று பெயர், சுகமா முனிவர் என்று பெயர், பெரிய ரிஷி, வசிட்டரை விட பெரிய ரிஷி அவர். 16 வயசு பையன், அந்த வயசுலேயே அவருக்கு பெருஞான். எனக்கு எதை சொன்னேன் எதை சொல்ல இல்லைன்னு தெரியாது, அதுக்கு என்ன திருப்பி சொல்லுகிறேன். வசிட்டர் ஒரு முறை போகிறார், ஒரு ஆற்றிலே பெண்கள், இளம் பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கிறார், ஒற்றையடி பாதை, அது ஆழத்துக்கு மேல ஒரு பாலம். வசிட்டர் போனார், வயதானவர் வசிட்டர் போனார். இந்த குளிச்சு கொண்டிருந்த பெண்கள் எல்லாம் உடைகளை எடுத்து இப்படி மறைச்சு கொண்டார். வசிட்டர் போன அப்புறமா அவருடைய பிள்ளை சுகர், 16 வயசு இளைஞன், அவர் போனார். இந்த பெண்கள் எல்லாம் பேசாம இருந்து குளிக்கிறார், மறைக்க கிரைக்க இல்லை. வசிட்டருக்கு கொஞ்சம் சங்கடமா போச்சு, நாங்க இளவன் போகிற பொழுது எல்லாம் எடுத்து மறைத்தவர்கள், இந்த இளம் பையன் வர்ற பொழுது இப்படி இருக்கிறார்களே என்று கேட்டால், அதுக்கு பிறகுதான் அவருக்கு உண்மை புரிந்தது. என்ன வயதானாலும் மனத்துக்குள்ளே எங்கோ ஒரு மூளைகளுக்குள்ளே காம விகாரங்கள் இருந்தால் அது எதிராளியை பாதிக்கும். இப்பவும் சொல்றேன் பாருங்க, நீங்க ஒருத்தருக்கு முன்னுக்கு போய் நிக்கிறீங்களா, முன்னாலே நிக்கிறவர் உங்க கண்ணாடி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உணர்வு பாதிப்பு எதிராளியிடம் விளையும், நீங்கள் விரும்பினால் என்ன விரும்பாவிட்டால் என்ன விளையும். சுகமாமுனிவராகிய இளைஞனை பார்த்து அவர்கள் தங்களை மறைக்கவில்லை, ஏனென்றால் அவராலே ஒரு பாதிப்பு அவர்களுக்கு வரவில்லை, முனிவராகிய வசிட்டராலே வந்தது என்கிறார். அவருடைய பெருமை சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், சுகமா முனிவரை ஒரு இடத்துல போய் உட்கார மாட்டாராம், நடந்து கொண்டே இருப்பாராம். ஏன் இவர் நடந்து கொண்டே இருக்கிறார் என்று கேட்டால், ஒரு இடத்துல உட்கார்ந்தால் அந்த இடத்துல ஒரு விருப்பம் வந்துவிடும், அதிலே ஒரு பற்று வந்துவிடும் என்பதற்காக இருக்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாராம். அது உண்மைங்க. இப்ப பாருங்க, இதுல என்ன உட்கார வச்சு எனக்கு பாடங்க, நாளைக்கு இந்த சீட்டை மாத்தினார்களா, எனக்கு வராது படிப்பு, ஏன்னா இது பழகி போச்சு. இப்ப வந்து 12 வகுப்புல இது பழகி போச்சு. உங்களுக்கும் அப்படித்தான், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்கினாலும் கூட பாருங்க, அவன் அவன் கட்டில வந்து படுத்தா வர்ற தூக்கம் வராது, ஏன்னா அது பழக்கம் ஆகிடும். பழக்கம் என்பது பற்றாகிவிடும், பற்றாகிவிட்டால் துறவு போய்விடும் என்பதற்காக அவர் உள்ளத்துல இருக்க மாட்டாராம், அப்படி இருந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பராசர முனிவர், மகாபாரத கதை படிக்கிறோம், பராசரர் என்கிற முனிவர் வியாசருடைய அப்பா, ஒரு நாள் அவருக்கு தெரிகிறது ஒரு குறித்த மூர்த்தத்திலே பிறக்க போகிற குழந்தையினாலே உலகம் பயன் கொள்ளப் போகிறது என்று தெரிகிறது. ஆகவே எங்காவது கற்பதானம் பண்ண வேணும் என்று நினைத்து கொண்டு போகிறார். பெருமழை வந்து விடுகிறது, வெள்ளம், ஆற்றங்கரையிலே ஒரு பெண், அவளுக்கு மச்சகந்தி என்று பெயர், அவளுடைய மச்சம் என்றால் மீன், கந்தம் என்றால் வாசனை, அவளுடைய உடம்பிலே மீன் வாசனை எப்பொழுதும் வீசுமா, ஏன்னா அந்த தொழில் பண்ணினவள். அவளுக்கு வேலை படகு வச்சு அந்த ஆற்றங்கரையில இருந்து மறுகரைக்கு கொண்டு போய் விடுவது.
கங்கையினுடைய கரையிலே கொண்டு போய் விட வேண்டும். இப்ப இவள் படகு வைத்துக் கொண்டிருக்கிறாள், முனிவர் வருகிறார், கற்பதானம் செய்ய வேண்டிய நேரம் நெருங்கி விட்டது, என்னை கொண்டு போய் அந்த பக்கம் விடு என்கிறார். விட முடியவில்லை, ஏன்னா மழை வெள்ளம் பெருகி ஓடுது, அவளாலே அவள் மறுக்கிறாள். அப்ப இவர் என்ன பண்ணினார், அந்த பெண்ணை வலியுறுத்தி கேட்டார், ரொம்ப முக்கியமான விஷயமா, என்னை கொண்டு போய் அந்த பக்கம் விடு. இப்ப இதுக்கு கொச்சத்தனமா விமர்சனம் பண்ணுகிறவர்கள் இருப்பார்கள், உண்மையை அறிகிறதா முக்கியம். இவர் கேட்டுக்கொண்ட உடனே அந்த பெண் அதற்கு சம்மதித்தான், சரி கொண்டு போய் விடுகிறேன் என்றால் படகு புறப்பட்டு விட்டது. முனிவர் அறிவிட்டார், மச்சகந்தி இருக்கிறார். பெரு வெள்ளம் இவர்கள் நினைத்த மாதிரி அந்த ஆற்றை கடக்க முடியவில்லை. அந்த முகூர்த்தம் கடக்க போகிறது, பரசரர் பார்த்தார், அந்த நேரம் கடக்க போறது, உலகத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய நன்மை கிடைக்காமல் விட போகிறது. அப்போ அந்த நேரத்திலே அந்த கற்பதானம் பண்ண வேணும். இந்த பெண்ணை பார்த்து கேட்டார், பெண்ணே இதுதான் சூழ்நிலை, நான் தருகிற கற்பதானத்தை ஏற்று ஒரு குழந்தையை நீ பெற்றெடுக்க வேண்டும். அவள் பதறி போனாள், அவளுக்கு இந்த ஞானம் எல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அல்லவா, இது இப்ப நம்ம சாமிமார் மாதிரி ஒரு சாமி போல இருக்கு, நடாத்துல கொண்டு வச்சு இப்படி கதைக்குதுன்னு இவர் நினைச்சிருப்பார். ஆனாலும் அந்த அந்த காலத்துல ரிஷிகள்ல இருந்த மதிப்பாலே அவள் முதல்ல மறுத்தாலும் பிறகு சம்மதித்தான். ஒரு வினாடி, அது அப்பவே ரிஷி தோன்றினார், அவர்களுடைய அதான அவர்கள் என்ன நினைத்தாலும் நடக்கும் என்று சொல்லிவிட்டோமே. கற்பத்தை வாங்கினால் உடனே குழந்தை பிறந்தது, அவர்தான் வியாச முனிவர், வேதங்களை வகுத்து இன்றைக்கு வரைக்கும் வேதம் நிக்க வழி செய்தவர். இதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இப்படி உலக தேவைக்காக துறவிகள் சந்ததி விருத்தி பண்ணினார், பற்றில்லாமல் பண்ணினார். அந்த பிள்ளைய பிறந்தோன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டார். அப்படி பிறக்கிற பிள்ளைகளுக்கு, ரிஷிகளிலே இருந்து பிள்ளைகள் பிறந்த பொழுது அந்த பிள்ளைகளுக்கும் அந்தனர் என்ற பெயர் வந்தது. புரிந்துகொள்ளுது. அப்போ முதல் கடவுளுக்கு அந்தன் என்று பெயர், பிறகு ரிஷிகளுக்கு பெயர், பிறகு அவர்களாலே தோற்றுவிக்கப்பட்டவர்களுக்கு அந்தன பெயர். இந்த பெயர் ஒரு நாலு தலைமுறை வந்தோன்ன அவன் அவன் தன் தன் குலப்பெயர் என்ற அந்த பெயருக்கு ஒரு முடிவு பண்ணிவிட்டான். இப்போ ஒரு 25 இப்ப வியாசர் என்று வைங்க, ஒரு இப்ப இப்போ ஒரு 2000 சந்ததி வந்திருக்கும். அது போக 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 அதனுடைய தன்மை குறையும். நான் அன்றைக்கு சொன்ன அதே உதாரணம் தான், முதல் காப்பி, ரெண்டாம் காப்பி, மூன்றாம் காப்பி, டிகாஷன்ல இப்ப கடைசியில பச்சை தண்ணியே காப்பியா வந்துடும். இப்ப அப்படி வந்தவனும் அந்தனன் என்று பெயர் வைத்துக் கொள்கிறான், அதுதான் கொடுமை. அதாவது அந்த ரிஷித்தன்மை ஏதும் அற்று போய்விட்டது. ஆனாலும் அவர்கள் பரம்பரையிலே அவர் அப்பா அந்தனன் என்று சொன்னார், இவர் அந்தனன் என்று சொன்னார், இவர் அந்தனன் சொன்னார், ஆகவே நானும் அந்தனன். இவன்கிட்ட நாம எப்படி நல்லதை எதிர்பார்க்க முடியும்? எல்லா ஜாதிக்கும் இது பொது. அந்த நிலை வச்சு சொன்னால் நீங்க எல்லாத்துக்கும் பொருங்க. உயர்ந்த பரம்பரையிலே தோன்றிய குடும்பங்கள்ல இன்றைக்கு அந்த உயர்தன்மைகளை காணவில்லை. காரணம் என்னவென்றால், அது காலம் கடந்து 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 அந்த தன்மையை இழந்து போய்விட்டோம். ஒருவருடைய அது நம் பரம்பரையில சொல், இப்ப என்ன ஒரு ஆள் ஒருவருடைய பிள்ளை பிறந்தால் ஒருவருடைய குணம் 7 தலைமுறை வரையும் அந்த குணம் நிற்கும் என்கிறார்கள். ஒரு உங்கள ஒருத்தர் அப்பான்னு வைங்க, உங்க பிள்ளை உங்க பிள்ளை உங்க பிள்ளை உங்க பிள்ளை 7வது பிள்ளை வரையும் உங்க குணச்சாயல் இருக்கும், 8வது தலைமுறையிலே மாறிவிடும் என்கிறார். மாறும் என்றால் அது எப்படி மாறும் என்றால், அப்ப இந்த பரம்பரையின்படி இருக்கும் என்றால் அது அந்த முழுச்சாயல் இல்லாமல் பிறகு சேர்ந்ததெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ஒரு புது தலைமுறை உருவாகும், அது 7 தலைமுறைக்கு நிற்கும். இதுதான் அமைப்பு. எத்தனையோ நூற்றாண்டு கடந்த பிறகு அந்த சொன்ன பழக்கத்தினாலே அந்த ரிஷி பெயர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர அந்த ரிஷித்தன்மை இன்றைக்கு இல்லை. ஆகவே அந்தனன் என்ற பெயர் ஒரு குலப்பெயர் அல்ல, ஜாதி பெயர் இல்லை. இது துறவிகளை சொல்லுகிறபடியால் தான் நீத்தார் பெருமை சொல்லுகிற பொழுது அந்தனன் என்ற சொல்லை திருவள்ளுவர் கொண்டு வருகிறார். இதை வைத்துக் கொண்டு பிராமணருக்கு பற்றி நல்லா பாராட்டி இருக்கிறார் என்று பிராமணர்களும் சொல்லக்கூடாது. பிராமணரை பாட்டி இருக்கின்ற பிராமணருக்கு எதிரானவர்கள் திருவள்ளுவரை வெறுக்கவும் கூடாது. உண்மை புரிந்து கொண்டால் சரி. இப்போ அந்த அந்தனர் யார் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும், துறவிகளை சொல்லுகிறார். அதை வைத்து சொல்லு, அந்த 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 உண்மையை புரிந்து கொண்டு குரலுக்குள்ளே நுழைகிறோம். அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், எல்லா உயிர்கள் மேலும் செவ்விய தன்னலியை பூண்டு ஒழுகலான். அந்தனர் என்போர் அறவோர், அந்தனர் என்று சொல்லப்படுவார் துறவரத்தின் நின்றவர். அறவோர் என்று சொன்னது அறத்தை பேணுகிறவர்கள் இல்லை, துறவரத்தை பேணுகிறவர்களுக்குத்தான் அந்தனர் என்று பெயர்.
ஏன் அந்த பெயர் வந்ததென்றால் அவர்கள் செவ்விய தன்னலியை உண்டு. தன்னலி என்றால் கருணை. கருணைக்கு பல சொற்கள் உண்டு, தன்னலி, கண்ணோட்டம், இதெல்லாம் கருணைக்கு சொல்லுகிற சொற்கள். செவ்விய என்றால் சிறந்ததான கருணையை அவர்கள் கொண்டிருப்பதால் அந்தணர்கள் என்போர் அறவோர். ஏன் சொல்லுகிறார் என்பதை நீங்க நினைக்க வேண்டும். துறவிகளை பற்றி சொல்லிக் கொண்டு வந்து இந்த குரல் கடைசியாக வச்சிருந்தா, துறவி துறவியா போனான், அவன் கடவுள்கிட்ட போயிட்டான், கடவுளோடு இணையவென்று முயற்சி முனைஞ்சிட்டான். அதுக்கு பிறகு ஏன் இருந்த ஆரம் என்றால் என்ன, பொருள் என்றால் என்ன, வகுக்க வேண்டிய காரணம் என்ன என்று கேட்டால், கடவுளோடு இணைந்தவனுக்கு கடவுளுடைய கருணைத்தன்மை வந்துவிடும். எப்படி கடவுள் மற்ற ஜீவராசிகள் உய்ய வேண்டும் என்று நினைப்பாரோ, இந்த துறவிகளும் உண்மையை எடுத்து சொல்லி, இது அறம் இது மரம் என்று எடுத்து சொல்லி உலகத்தோர் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள் என்பதை சொல்வதற்காகத்தான் அந்தனர் என்று சொல்லப்படுவது துறவர துறவி. இங்க பாருங்க, அறவோர் என்று திருவள்ளுவர் சொல்ல பரிமாறர் எழுதுகிறார், துறவிகளைத்தான் சொல்லுகிறார். அந்தனர் என்று சொல்லப்படுகிறவர்கள் துறவிகள். ஏன் அந்தனர்கள் என்பது துறவிகளை சொன்னார்கள் என்றால், அவர்கள் எவ்வுயிர்க்கும், அது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய வார்த்தை, தன் சாதிக்காரனுக்கு அல்ல, அல்லது குறிப்பிட்ட சாதிக்காரனுக்கு, உலகத்தினுடைய எல்லா உயிர்களுக்கும் அவர்கள் கருணை செய்வார். இதுல பரிமேலழகர் ஒரு குசும்பு பண்ண போறார், அது சொல்றேன். என்றா, பரிமேலழகர் ஒரு பிராமணர், அதனாலேயே திருக்குறள்ல பரிமேலழகர் படிக்கிற இல்லை என்று சில பேர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். ஐன்ஸ்டீன் தத்துவத்தை, ஐன்ஸ்டீன் இன்ன ஜாதிக்காரன் என்றபடியால் நான் தத்துவத்தையே ஏற்க மாட்டேன் என்று சொன்னால் அது அறிவுடைமையாகுமா? படி. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்கள் மேலும் செவ்விய தன்னலியை பூண்டு ஒழுகலான். அந்தனர் என்போர் அறவோர். அந்தனர் என்று சொல்லப்படுவார் துறவரத்தில் நின்றவர். பூணுதல் விரதமாக கோடல். பூணுதல், தன்னலியை பூண்டு ஒழுகலான் என்று சொன்னார்களா. பூணுதல் என்றால் என்ன? இந்த அந்தனர்கள் பூநூல் என்று ஒன்று போடுகிறார்கள் அல்லவா. நூலை பார்த்துக்கொண்டு நாம அதை பத்தி இப்ப இந்த பிரச்சனைப்படுவோம், இது என்ன நூல், இது வலப்பக்கம் போடலாமா இடப்பக்கம் போடலாமா, இதெல்லாம் நூலினுடைய நோக்கம், பூநூலுடைய நோக்கம், நான் உலகத்திற்கு கருணை செய்கிறேன் என்கின்ற கொள்கையை நான் விரதமாக பூணுகிறேன் என்பதற்கு அடையாளம்தான் பூணூல். அதை மறந்து போகாதீர்கள். நான்கு வர்ணத்தவர்களுக்கும் பூநூல் உண்டு என்று ஆகமம் சொல்லுகிறது. இப்ப அந்தனர்கள் மட்டும்தான் அதை போடுகிறார்கள். அப்போ அந்த அந்த முனி ரிஷியில வந்ததாலேயோ என்னோ தெரியல, அது பிடிச்சிருக்கிறான், நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டோம். ஒவ்வொரு வர்ணத்தவருக்கும் அவரவர் குலத்துக்குரிய சில அறங்களை நாங்கள் கடைபிடிப்போம் என்பதை விரதமாக கொள்ள வேண்டும், விரதமாக கொள்ள வேண்டும். எனக்கு இது தர்மம், கல்வி படிப்பித்தல் எனக்கு தர்மம் என்றால் அதை நான் தர்மமா செய்ய வேண்டும். அது சும்மா எனக்கு சம்பளத்துக்கு செய்யறது வேலை இல்லை. அப்படி ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த விரதத்தை நான் கடைபிடிப்பேன் என்று சொல்வது, விரதத்தை நான் கடைசி வரை கடைபிடிப்பேன் என்பதை சொல்வதற்கு அந்த அடையாளம் தான் பூணூல். அதை மறந்து போகக்கூடாது. சும்மா அந்த பூணூலை போட்டுட்டு அதை இந்த மாசத்துல மாத்துறதுங்கிறதுல இல்லை. பூணூல் என்பதனுடைய முக்கியம் ஒரு விரதத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்பதை செய்வது. அந்த இடத்த வாசிங்க திருப்பி. பூணுதல் விரதமாக கோடல். பூணுதல் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அதை விரதமாக ஏற்றுக்கொள்கிறார். விரதம் என்று ஏற்றுக்கொண்டால் அதை மீறக்கூடாது, எக்காரணம் கொண்டும் மீறக்கூடாது. அந்தனர் என்பது அழகிய தட்பத்தினை உடையார் என ஏது பெயர் ஆகலின். அந்தனர் என்பது சொல்லுக்கு பொருள் சொல்றார் பாருங்க. அந்தனர் என்பது அழகிய தட்பத்தினை உடையார். தட்பம் என்பது குளிர்ச்சி, அருமையான குளிர்மையா, குளிர்ந்த உலகம் முழுவதும் கருணை செய்கிற குளிர்ச்சியை உடையவர்கள் என்றபடியால் அது ஏது பெயர் என்றார். நல்ல காலம் இந்த இடம் நமக்கு விளங்காம இருக்கிறதால பரிமேலழகரை நாங்க எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இது சரியா தெரிஞ்சா பிராமணர் எல்லாருமே அவரை எதிர்க்க ஆரம்பிச்சிருவார். அந்தனர் என்பது ஏது பெயர் என்கிறார். இதுல கொஞ்சம் இலக்கணம் படிக்க வேண்டிய தேவை வந்துட்டு. அதாவது தமிழிலே பெயர் சொல், வினை சொல் என்று ரெண்டு சொல் வகை உண்டு, பல உண்டு. அது ரெண்டு சொல்லுகிறேன். ஒன்று குறிச்ச ஒரு 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 விடயத்தை சுட்டுகிற பெயர் பெயர் சொல். இன்னொன்று ஒரு ஒரு வேலை நடக்கிறது என்பதை சொல்லுகிற பெயர் வினை சொல். ரொம்ப மேலோட்டமான விளக்கம். இந்த பெயர் சொல் இருக்கிறதே, இந்த பெயர் சொல் ரெண்டு வகைப்படும்.
ஒன்று பெயர்ச்சொல், அடுத்தது வினைச்சொல். அந்த பெயர்ச்சொல்லினுடைய ரெண்டு வகையை எப்படி பிரிப்பார்கள் என்று கேட்டால், காரண பெயர், இடுபுரி பெயர் என்று ரெண்டு வகை. முன்பும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், பெயர்ச்சொல்லை ரெண்டு வகையாக அடிப்படையிலே பிரிப்பார்கள், காரண பெயர், இடுபுரி பெயர். காரண பெயர் என்றால் ஒரு காரணத்தினாலே ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு பெயர் வந்திருந்தால் அது காரண பெயர். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாற்காலி. ஏன் அந்த பெயர் வந்தது? நாலு கால்களை உடையதால் நாற்காலி. அப்படி பல பெயர்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு காரணத்தை வைத்து அந்த பெயரை சூட்டுவார்கள், நாற்காலி. அதுக்கு காரண பெயர் என்று பெயர். இடுகுறி பெயர் என்றால் ஒரு காரணமும் இல்லை, அதை சுட்டுவதற்கு சும்மா நாம வைக்கிற ஒரு பெயர். இப்ப பூனை, நான் விளக்கமா சொல்ற உதாரணத்தையே சொல்றேன். பூனை, பூனையின் பெயர் ஏன் வந்தது? அது பூ வச்சு கொண்டிருக்கோ. அந்த விலங்கை குறிப்பதற்கு ஒரு சும்மா பெயர் வச்சிருக்கிறோம், பூனை என்று அதுக்கு பெயர். இப்போ இந்த ரெண்டு பெயர் உங்களுக்கு தெரியும், ஒன்று நாற்காலி காரணத்தோடு வந்த பெயர், மற்றது சும்மா அதை குறிப்பதற்காக வைத்த பெயர். இந்த ரெண்டு பெயர்லேயே என்ன வித்தியாசம் என்று கேட்டீர்கள், ஆனால் காரண பெயரிலே காரணம் இல்லாமல் போனால் பெயர் இல்லாமல் போய்விடும். நாலு கால் உள்ளதாலே நாற்காலி, ஒரு காலை உடைச்சிட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு பிறகு அதுக்கு நாற்காலி பெயர் இல்லை, முக்காலி பெயர். பூனைக்கு ஒரு காலை உடைச்சாலும் பூனை தான் பெயர். பூனைக்கு ஒரு கால் உடைஞ்சிட்டு தான் ஆகவே புது பெயர் கண்டுபிடிப்போம்னு தேட தேவையில்லை. அது என்ன இடுகுறி பெயர் எப்பவும் சொல்லிட்டு போகலாம், காரண பெயர் காரணம் இருந்தால்தான் சொல்ல வேண்டும். இங்க என்ன சொல்லுகிறார் பரிமேலர் என்றால், அந்தனர் என்பது அழகிய தட்பத்தை உடையார் என ஏது பெயராயிற்று என்றால், ஏது பெயர், ஏது என்றால் காரணம், காரண பெயர் என்கிறார். அந்தனர் என்பது காரண பெயர். அப்ப என்ன சொல்ல வருகிறார், என்ன காரணத்தினாலே இந்த பெயர் வந்ததோ அது காரணத்தை சொல்லுகிறார். அழகிய தட்பத்தினை உடையார், குளிர்ச்சியான அருளை உடையவர்கள், அதனாலேதான் இவர்களுக்கு அந்தனர் என்று பெயர் வந்தது. இது காரண பெயர் என்று சொன்னா அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமோ, இத பரம்பரை பெயரா நினைக்காதடா, அவங்க அவங்க இனத்துக்கு எதிராக அவரே சொல்றார். இது இடுகுறி பெயர் அல்ல, உன்னை குறிக்க வந்த குலப்பெயர் அல்ல, காரணத்தினாலே வந்த பெயர். என்ன சொல்ற, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த காரணம் இருந்தால்தான் அவன் அந்தனன். இந்த காரணம் இல்லையா, அழகிய தட்பம் என்கின்ற கருணை இல்லையா, அந்த கருணை இல்லாவிட்டால் அவன் என்ன பரம்பரையிலே வந்தாலும் அவன் அந்தனன் இல்லை. இதை பரிமேலழகர் உறுதி செய்து சொல்லுகிற இடம் இந்த இடம். அந்தனன் என்பர் அறவோர், அழகிய தட்பத்தை உடையார் என்பதால் இப்பெயர் காரண பெயர் ஆயிற்று. ஏது என்றால் காரணம், அப்ப ஏது பெயர் ஆயிற்று என்கிறார். அப்ப நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த காரணம் இன்னொருவனுக்கு வந்தால் அவன் அந்தனன் எனப்படுவான். பல பேருக்கு பிராமணர்ல கோவன் பிராமணன், ஆனா என்னை யாராவது பிராமணன்னா எனக்கு சந்தோஷம். அந்த பிராமண தன்மைக்குரிய குணம் இருந்தால் அவன் பிராமணன் எனப்படுவான். பெரிய புராணத்திலே மூன்றே மூன்று பேரைத்தான் சேர்க்கிறார் ஐயர் என்றார். மூன்றே மூன்று பேருக்கு தான் ஐயர், மூன்று பேரும் தாழ்த்தப்பட்டவர், மூன்று பேரும் தாழ்த்தப்பட்டவர்கள். ஒன்று கண்ணப்பனுக்கு சொன்னார், அதுக்கு பிறகு திருநீலகண்ட யாழ்ப்பாணருக்கு சொன்னார், அதுக்கு பிறகு திருநாளை போவாருக்கு சொன்னார். மூன்று பேரும் ஜாதியில குறைந்தவர், மூன்று பேருக்கும் ஐயர்மாரா குலத்தில் பிறந்தவர்கள், அவர்கள் எல்லாம் ஐயர் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்களிடம் அந்த இயல்பு இருந்தது, அந்த இயல்பு இருந்தது, அந்த இயல்பு இருந்த காரணத்தினாலே இவன் ஐயர்ரா என்று சொல்ல வந்தது. சும்மா உயர்த்தறதுக்கு சொல்லவில்லை, அந்த இயல்பை கண்டு. ஒரு கல்லிலே ஒருவன் கருணை செய்து கண்ணை அப்புவானா, இதை விடவா ஒரு தன்னிலை இருக்க முடியும். ஆகவே இந்த தன்னிலை குணம் இருக்கிறது, குணம் இருந்தால் அந்த குணத்துக்குரிய பெயர் தான் சொல்ல வேணும் என்று அவர் ஐயர் என்று சொல்லிவிட்டு போனார். அப்போ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்தனர் என்பது ஒரு காரணத்தால் வந்த பெயர், அந்த காரணம் என்பது உலகத்தின் மேல் கருணை, அந்த காரணம் இருக்கிறவனுக்கு அந்த பெயர் வரும். அதான் விஸ்வாமித்திரர் அந்த பெயருக்காக ரொம்ப கஷ்டப்பட்டார். விஸ்வாமித்திரர் அரச சத்திரிய குலத்திலே வந்தவர், அவர் பிராமணன் இல்லை. ஆனால் வசிதர் முனிவரிடம் இருந்த அந்த சக்தியை பார்த்தவுடனே தனக்கும் அந்த அதிகாரம் பெற வேணும் என்று நினைத்தார். தவத்துக்கு மேலே தவத்துக்கு மேலே தவம் செய்து கடைசியிலே கடவுளே வந்து கொடுத்தார், வரம் கொடுத்தார், நீ இனிமேல் பிரம்ம ரிஷி, அதாவது நீ பிராமணன் ஆகிவிட்டாய். இங்க பாருங்க, இந்த தாழ்வு சிக்கலுங்கிறது இதுதான். ஆண்டவனே வந்து சொல்லிட்டார் நீ பிராமணன் என்று. இவர் சொன்னார், ஓய் நீர் சொன்னா போதாது, வசிட்டரை கூப்பிட்டு சொல்ல சொல்லு.
என்றா அவர் சொன்னாதான் எனக்கு ஒரு திருப்தி. வாசிட்டரே வந்து சொன்னார், நீ இனிமேல் பிரம்ம ரிஷிதான். நான் முந்தையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், காயத்ரி மந்திரம் என்ற ஒரு மந்திரம் இருக்கிறது. காயத்ரி மந்திரத்தை அன்றாடம் சொல்லாதவன் பிராமணன் ஆகான் என்பது நம்முடைய மரபு. இதுல என்ன பிரச்சனை என்றால், காயத்ரி மந்திரத்தை உலகத்துக்கு தந்தவன் விஸ்வாமித்திரன் தான். பிராமணர்களை பிராமணர்கள் ஆக்குகிற மந்திரத்தை தந்தவன் ஒரு பிராமணன் இல்லை. இதெல்லாம் நம்முடைய சமயத்துக்குள் இருக்கிற ரகசியங்கள். இது தெரியாம தான் நாம நிறைய புரட்சி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த தன்மை வந்தால் ஒருவன் பிராமணன் ஆக முடியும். அதைத்தான் இங்கே மறைமுகமாக சொல்கிறார். ஆகவே இந்த ஜாதி சண்டையெல்லாம் வேணா பிராமணனாக விரும்புகிறீர்களா, அழகிய தன்னலியை பூணுங்கள், நீங்கள் எல்லாரும் பிராமணர்கள் தான். பிராமணனாக விரும்பினால் ஆகுங்கள். இனி குரலை படிப்போம். அந்தனர் என்பது அழகிய தற்பத்தினை உடையார் என ஏது பெயர் ஆகலின் அகது அவ்வருளுடையார் மேல் அன்றி செல்லாது என்பது கருத்து. அகது அகுது என்றா ஏது, அந்த பெயர் அவ் அருளுடையார் மேல் அல்லது செல்லாது. கருணை இல்லாதவனுக்கு அந்த பெயர் வரவே வராது என்று பரிமாளகர் உறுதி பண்ணி சொல்லுகிறார். அவ்வாறு ஆணையுடையார் ஆயினும் உயிர்கள் மாட்டு அருளுடையார் என்பது இதனால் கூறப்பட்டது. இது என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவர்களுக்கு சொன்னதை செய்கின்ற ஆற்றல் இருக்கிறது. அவர்கள் சொன்னால் ஒரு விஷயம் நடக்கும். கோபப்பட்டால் அவர்கள் ஒரு வினாடிதான் கோபப்படுவார்கள், ஆனால் வினாடி கோபப்பட்டாலும் அது அப்படியே நடக்க போகிறது. அப்போ ஒரு வினாடி ஒரு முனிவன் உலகம் அழியட்டும் என்று கோபப்பட்டான் என்றால் உலகம் அழிந்து போய்விடுமே என்றால், அவன் கருணையோடு இருக்கிறவன் அந்தனன் என்ற பெயருக்கே அர்த்தம் அதுதான். ஆகவே அவன் அப்படி அழியும்படியாக பெரும்பாலும் நினைக்க மாட்டான் என்பதை சொல்வதற்காக இந்த குரலை கொண்டு வந்து வைத்தார் என்கிறார் பெருமாளர். இந்த என்ன இருக்காதுல்ல, இந்த குரலோடு நீத்தார் பெருமை நிறைவுற்றது.